அறிவில் உயர்ந்த சிந்தனையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எத்தனையோ வேலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக திருநெல்வேலியிலிருந்து இப்படி சுற்றி பக்கத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்லேருந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போகவும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே நம்ம பேராசிரியர் வெண்குமார் ஐயா அவர்களும் திரு கண்ணன் ஐயா அவர்களும் இவங்க கலேசலிங்கம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க, அவர் ராம்கோவில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, ரெண்டு பேராசிரியர்களும் சேர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஞான முகாம் நடத்தியே தீரணும்னு முழு முயற்சியாக ஒரு 300 போஸ்ட் ஒட்டி நோட்டீஸ் 2000 நோட்டீஸ் அடித்து எல்லா பக்கமும் தெரிவித்து தங்களுடைய வேலைக்கு நடுவில் ஒரு மாபெரும் பணியை இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் எடுத்திருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் பகவத் மிஷன் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய இந்த முயற்சி வெற்றியடையட்டும்னு கேட்டுக்கிறேன். இது போகவும் பகவத் ஐயாவின் முழு ஆசியுடன் இங்கு வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் ஞானியாக மலர்ந்து திரும்பி செல்ல வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு உரை மாதிரி நம்ம நடத்த போகிறதில்லை, ஓகேங்களா? நாம் ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் ஒரு பதில் சொல்கிற மாதிரி அப்படி நடத்தினாதான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே ஞானத்தை பற்றி நிறைய கருத்துகள் சேகரிச்சிருப்பீங்க, நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு சாதாரணமான நபர்கள் அல்ல, எல்லாருமே இந்த ஞானத்துக்காக பல முயற்சிகள் எஃபோர்ட் எடுத்தவங்க தான். அதனால் இப்போ நான் என்ன உங்கள்கிட்டலாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்னா, உங்களுடைய கருத்துகள் நீங்கள் சிந்திச்சிருக்கிறது எதையுமே நாம் வந்து மறுக்கலை, தவறாக சொல்லலை, அது எல்லாமே இருக்கட்டும். இன்றைக்கி நடக்கிற இந்த வகுப்பில் ஒரு 6 மணி நேரம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த உங்கள் கருத்துக்களை எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் மைண்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரும் முயற்சி. அதனால் நீங்கள் இந்த ஃபோனில் பார்த்துருக்கிறீங்கள, நம்ம ஃபோனில் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க தான், மெமரி நிறையா சேர்ந்துருச்சுன்னா வாய்ஸ் கேட்கலையா? ஹலோ, இப்போ கேட்குதா? ஹலோ, இப்போ கேட்குதா? அதாவது ஃபோனில் மெமரி நிறைய சேர்ந்துருச்சுன்ட்டாக்க நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி கார்டில் வந்து நகர்த்தி வைப்போம், சரிங்களா? சேஞ்ச் பண்ணி வைப்போம், பார்த்துருக்குறீங்களா? எல்லாருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்து வச்ச உங்களுடைய இதுகள் எல்லாத்தையும் ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படி டைவெர்ட் பண்ணிவிட்டு நாம் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் உள்வாங்குங்க. அது போகவும் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து லாஜிக்கலாக சிந்திக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. நீங்கள் உங்கள் அறிவோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் சொல்கிறது சரியாக இருந்தால் மட்டும் ஒத்துக்கிட்டால் போதும், ஓகேங்களா? அதாவது நாங்கள் சொல்கிறதுங்கிறதுக்காக நீங்கள் கன்வீனியன்ஸ் ஆக வேண்டாம், உங்கள் அறிவோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் சொல்கிறது சரிதானா அப்படிங்கிறத முதல்ல ஆய்வுக்கு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு சரிதானா நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற விஷயம். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி தயாராகிடுங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து நீங்கள் விழிப்பு நிலையோடு இருங்க, மொபைலை ரெஸ்ட் ஆக்கிடுங்க, சரியா? ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த இது வந்து ஏன்னா வாழ்க்கையே நம்மளுடைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வகுப்பு. அதனால் நம்மளுடைய முழு முயற்சியும் ஃபோக்கஸும் இந்த பேச்சிலையும் இதை பற்றி சிந்திக்கிறதா இருக்கணுங்கிறது தான் நாம் எதிர்பார்க்கறது. அதனால் எல்லோரும் இதுக்கு தயாராகிக்கலாம்னு சொல்லி கேட்குறேன். இப்போ நான் பேசுகிற அணுகுமுறை எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுன்னா,
இப்போ வந்து ஒரு ஆசிரியர் மாணவன்கிற முறையில் நான் பேசவும் வரல, ஏன்னா என்னை விட சீனியர்ஸு நீங்கள் பெரிய பெரியவங்களாம் வந்திருக்கிறீங்க. அதனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படிக்கிற மாணவர்கள் இருக்கிறோம்ல, அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், நமக்கு ஒரு பாடம் புரியாமல் இருக்கும், அவர் புரிஞ்சிருப்பார். நம்ம என்ன சொல்லுவோம், டே இது எப்படா சொல்லி கூறான்னு கேட்போம்ல, அவனுக்கு புரிஞ்சிருக்கும், அவனுக்கு வந்து எளிமையாக சொல்லி தருவாள்ல. அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை தான் அவங்கக்கிட்ட சொல்ல வரணும். தவிர இதில் வந்து ஒருத்தர் டீச் பண்ணுறது இன்னொருத்தர் கேட்குறதுங்கிற அணுகுமுறை கூட இல்லை. அப்படின்னா உங்களுக்கு புரியுதாங்கய்யா, அந்த மாதிரி ஒரு எளிமையான அணுகுமுறை தான் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ வெண்குமார் ஐயாட்ட கூட சொல்லிட்டேன், நீங்கள் வந்து கீழே வந்து பெரியசாமி மாளிகையோட கேட்டை வந்து பூட்டிடுங்க, சாயந்தரம் 6 மணிக்கு இவங்க எல்லாரும் நாங்கள் புரிஞ்சிக்கிட்டோன்னு சொன்னால் மட்டும்தான் கதவை திறந்துடணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அட்டென்ஷனாக கேளுங்க, யாரையும் விடுவதாக இல்லை, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கேள்விகள் நிறைய உங்களை கேட்போம், எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும். அதனால் சரியாக கேட்கலாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக அட்டென்ஷனாக கேளுங்க. இதுதான் நம்மளுடைய நடைமுறை பேச்சுக்காக நம்ம வச்சுருக்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஞானம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு அறிமுகமாகவும் அப்படியே பார்த்துட்டு போக போகிறோம். முதல்ல உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதுலேருந்து நம்ம போவோம். ஒரு ஞானி இருக்கிறார், காட்டில் இருக்கிறார். ஒரு புதையலை தேடி ஒருத்தன் வந்து அந்த காட்டுக்கு போகிறான். போயிட்டு அவனும் அந்த காட்டில் அந்த புதையலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தொலைவி தொலைவி பார்க்குறான். புதையல் எங்கே இருக்குது அப்படின்றது அவனுக்கு தெரியல. அவன் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகி திரும்பி வரான். இந்த ஞானி மரத்தடியில் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட வந்துட்டு, சாமி உங்களுக்கு இங்கே வந்து வெள்ளி ஏதோ இருக்கிற புதையல் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி ஏதாவது விவரம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, வெள்ளி புதையல் தான்ப்பா, இப்படியே நேராக போ, இடது பக்கம் திரும்பு, அங்கே வந்து ஒரு புங்க மரம் இருக்கும், அதுக்கு கீழே பறிச்சிக்கோ, அங்கே வந்து வெள்ளி புதையல் இருக்குப்பாங்கிறார். அவனும் நேராக போகிறான். அவர் சொன்ன டைரெக்ஷனில் போய் புங்க மரத்துக்கு கீழே பறிக்கிறான், வெள்ளி புதையல் இருக்குது, எடுத்துகிட்டு வரான். திரும்ப வந்துட்டு மறுபடியும் என்னங்கிறான், சாமி இங்கே தான் தங்க புதையல் எங்கேயோ இருக்குதுன்னு, இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அது எங்கே இருக்குது? நீ இப்போ லெஃப்ட்டு போனீங்களா, அதுக்கு நேர் ரைட்டில் போய் ஒரு வேப்ப மரம் இருக்கும், அதுக்கு கீழே பறி, அங்கே தங்க புதையல் இருக்குதுன்னு சொல்கிறார். அவன் போய் அந்த தங்க புதையலையும் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு, சாமி இங்கேயே தான் வைர புதையல் கூட ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு விவரம் தெரியுமான்னு கேட்குறான். நீ லெஃப்ட்டும் போகக்கூடாது, ரைட்டும் போகக்கூடாது, நேராக ஸ்ட்ரைட்டாக போ, அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துக்கு கீழே பெரி, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவன் போயிட்டு வைரம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளே அப்படியே ஒரு ஃப்ளாஷ் ஆகுது, ஏடா நம்ம வந்து எது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தோம். இந்த சாமியார் பார்த்தா அப்படியே கம்மன்ட்டுக்கிறாரு, வெள்ளி புதையல் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன், இடத்த காமிச்சு கொடுத்துட்டாரு, தங்க புதையல் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன், இடத்த காமிச்சு கொடுத்துட்டாரு, வைர புதையல் எங்கிறது அதையும் இடத்த காமிச்சிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இந்தால எதுவும் எடுக்கவும் இல்லை ஒன்றும் இல்லையே, கம்முன்னு உட்காந்து மரத்தில் கம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு வந்து எடுத்தவனுக்கு ஒரு சந்தேகம் ஜென்ரலாக வரும்ல, எல்லா இடத்தையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அவர் எடுத்துக்கல. அப்போ என்ன அப்படின்னா, இது இந்த ஞானி என்ன என்ன தான் சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் பேக் வரான். வந்துட்டு அவர்கிட்டயே கேட்குறான், சாமி எனக்கு வெள்ளி புதையல் காமிச்சு கொடுத்த, தங்க புதையல் காமிச்சு கொடுத்த, வைர புதையல்லாம் காமிச்சு கொடுத்த, இவளையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எடுக்கலையே, எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தி, அப்போ என்ன, அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்வில் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுதான் இந்த ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது இது எதுக்கு சொல்கிறோம்னா, ஞானத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பொருள் பற்றெல்லாம் தாண்டினது இந்த ஞான நிலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு வந்து விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அவங்க சொல்ல வர்ற மெசேஜ். நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறது எதங்க, தங்கத்தல்ல, வெள்ளியல்ல, வைரத்தல்ல, அதுக்கெல்லாம் மிக உயர்ந்த அந்த ஞானி கண்டுபிடிச்ச அந்த
எதை கண்டுபிடித்தால் வேறு எதையும் கண்டுபிடிக்க தேவையில்லையோ அப்படின்னு சொல்கிற ஞானத்தை தான் இன்றைக்கி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, நாம் வந்து இதுக்கு முன்ன ஒரு ரெண்டு மூன்று மகான்களுடைய வழியை எப்படி வந்திருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நாம் வரப்போகிறோம். சரிங்களா? இப்போது நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே புத்தரை பற்றி தெரியும், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தர் எப்படி பார்த்தீங்கன்னா, புத்தர் பிறந்த உடனே அவங்க அப்பா ஜாதகம் பார்க்குறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவர் வந்து சன்னியாசியாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் ஜோதிடர்கள் குறிப்பிட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா இவருக்கு வந்து வெளி உலகத்தையே காட்டாமல் எல்லா வசதிகள் வாய்ப்புகளோடு நிறைச்சி அவர் அப்படியே வளர்த்துறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, கஷ்டம்னா என்னன்னே தெரியாத மாதிரி எல்லா சூழ்நிலையும் அவரை வளர்த்துறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகிடுது. அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது இருந்தாலும் ஒரு நாள் திடீர்னு அரண்மனை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ தான் முதல்ல ஒரு வயதான வயோதிகரை பார்க்குறாரு. பிறகு ஒரு நோய்வாய்ப்பட்டவரை பார்க்குறாரு. அப்புறம் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாங்க, ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறத மூணு நிகழ்வும் பார்க்குறாரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ என்ன, வாழ்க்கையில் எல்லாருக்குமே இது இப்படி தான், ஒரு காலத்தில் வயோதிகம் வரும், ஒரு காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போகும், ஒரு கட்டத்தில் நாம் வந்து மரணம் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. புத்தருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப காலம் இதை பற்றி தெரியாமல் இருந்த அவருக்கு முதல்ல இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்படின்னா வாழ்க்கை இவ்வளோ துன்பமானதா துயரமானதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். இதுக்கான ஒரு, ஏன்னா அவர் வந்து ஒரு ராஜா இல்லையா, நாம் இது வந்து ஒரு விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நாட்டை வீட்டை எல்லாத்தையும் சொல்லிக்காமல் அங்கேருந்து புறப்பட்டு போய் இதுக்கு என்ன விடன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறார். போன இடத்துல எத்தனையோ குருமார்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் படித்து பாடம் படித்து பல பயிற்சி முயற்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கார். அத்தனை பயிற்சி முயற்சிகள் செஞ்சும் அவர் மனசு வந்து ஒரு அமைதியும் ஒரு நிதானத்தையும் ஒரு ஞான தெளிவையும் அடையவே இல்லை. ட்ரை பண்ணுறாரு ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, மறுபடியும் என்ன ஆகிடுது, அது போயிடுது. இப்போ நீங்களே கூட ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ரிலாக்ஸ் ஆகும், மறுபடியும் போயிடுது. அந்த மாதிரி புத்தரும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும், மூணாவது நாள் டவுன் ஆகிடுது, இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பயிற்சியை கடுமையாக்கிட்டாங்க. கொஞ்சோண்டு ரவுண்டு சாப்பிட்றது மித்ததெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற கண்டிஷனுக்கு போய் ரொம்ப மெலிஞ்சி போய் இனிமேல்ட்டு பயிற்சி செய்ய முடியாத ஒரு எல்லைக்கு போயிட்டு இனி மரணம்தான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போய் இனி இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து மனம் முடைஞ்சு போயிடுறாங்க. முயற்சி ஒரு அளவுக்கு தானே, முயற்சி எல்லாம் பண்ணி முயற்சி எல்லா முயற்சியும் ஃபெயில். அதனால் ரொம்ப மனம் உடைஞ்சி போய் வேறு எந்த வழியும் இல்லாமல் ஒரு மரத்தடியில் போய் உட்காடுறாங்க. அந்த மரம் தான் என்னங்க, போதி மரம். அவர் வந்து போதி மரத்துக்கடியில் உட்காந்ததுனால ஞானம் கிடைக்கல, அவருடைய மனசில் பயிற்சி முயற்சியோடைய எல்லையை கடந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒரு கையேறு நிலையில் ஒரு நிர்கதியான கட்டத்தில் போய் உட்காடுறாங்க. அப்போ தான் வந்து அவருக்கு வந்து ஒரு அமைதியாக தனக்குள்ளே ஒரு மனோ இயக்கம் செயல்படுறதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மனோ இயக்கம் இவருடைய முயற்சிக்கு அங்கே வேலையே இல்லை, அது போக்கில் அது தானாக இயங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதுவரையிலும் இயங்கிற மனநிலை வேறு, நம்முடைய அது வந்து ஒரு சுதந்திரமாக இயங்கிற மனோ இயக்கத்தை முதல் முறையாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மனோ இயக்கத்துக்கு அவர் பேர் வச்சிருக்கிறது தான் நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் பேர் வைக்கிறார். புரியுதுங்களா? இது என்ன சொல்கிறார் புத்தர், என்ன சொல்கிறார்னா, இது வந்து முயற்சி பண்ணி அடையிற நிலை அல்ல, இது வந்து வேறு எங்கேயோ இல்லை, ஏங்கிட்டே தான் இது இருந்துச்சு, நான் தெரியாமல் இவ்வளோ நாள் தொலைகிட்டு இருந்தேன், இப்போது ஏங்கிட்டே இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு உங்களுக்கு என்ன புரியுதுங்களா, பயிற்சி முயற்சியே பண்ணதுனால எனக்கு இது கிடைக்கல, என்னுடைய பயிற்சி முயற்சி எல்லாத்தையும் எந்த கட்டத்தில் கீழே போட்டுட்டு என்னால் முடியலன்னு நான் சரண்டர் ஆனனோ அந்த நிலையில் தான் எனக்கு இது கிடைச்சிது
அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பேர் தான் வந்து நிர்வாண நிலைன்னு சொல்லிட்டு, இது நான் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தராலையுமே இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்து, உலகம் பூரா இந்த விஷயத்தை போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி புத்தர் கண்டுபிடிக்கிறார். நாம் வந்து இப்போ புத்தரை பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம எல்லாருமே இந்த ரமண மகரிஷி அப்படிங்கிறவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ரமண மகரிஷியும் அப்படித்தான், சின்ன வயசுலேருந்தே இருக்கிறாங்க, அவங்க அப்பா தவறிடுறாங்க அம்மாவோட இதில், அப்புறம் வந்து சொந்தக்காரர்களால் தான் அவர் எடுத்து வளர்த்தப்படுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கண்டலன்ஸ், ஒரு இளவு காரியத்துக்கு ஏதோ ஒன்று அவர் வந்து பார்க்குறாங்க. இப்போ நாம்ளே ஒரு சின்ன வயசில் ஒரு இளவு ஒரு இழப்பு காரியத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணுறோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா அதை பற்றிய நினைவு தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா. நல்ல சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு கடை பயந்துருப்போம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில். அவருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு பயம் வருது. பயம் வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம்லாம் பயம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா வீட்டில் பெரியவங்ககிட்ட போய் சொல்லுவோம், எனக்கு இது அந்த துக்க காரியத்துக்கு போயிட்டு வந்ததுலப்போ மனசு என்னவாக இருக்குது, ஒரே பயமாக டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரிலாம் அவர் வந்து கேட்குறதுக்கு யாரும் அவங்க சப்போர்ட்டும் இல்லாதனால என்ன நடக்குதோ நடக்கட்டும், மரணமே வந்தால் கூட வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து, சாரி ரமணர் வந்து எப்படி புத்தர் வந்து இருந்தாரோ அதேமாரி எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டுன்னு ஒரு ஏற்றுக்கிற மனநிலை, எல்லாத்தையும் ஒரு ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் அப்படியே தனக்குள்ளே வந்து அந்த மரணம் தனக்கு நிகழ்ந்தால் எப்படி இருக்குங்கிறத அப்படியே பாவித்து பார்க்குறாரு. தன்னுடைய உடலை வைக்கிற மாதிரியும் எரிக்கிற மாதிரியும் இதை அப்படியே தனக்குள்ளே சிந்திச்சு பார்க்குறாரு, நடக்குது. அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து அவருடைய மனநிலை வேற ஒரு கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. அதை தான் வந்து ரமணர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போய் இனி இது சம்மந்தமாக நம்ம வாழ்க்கையை பயணம் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ரமணர் வர்றார். இன்னொன்று வந்து பட்டினத்தார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தர். அவருக்கு வந்து குழந்தைங்களும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துறாங்க. அந்த பையனுக்கு சரியான, ஆக்சுவலாக வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து கடவுளே குழந்தையாக வந்த மாதிரி அந்த ஸ்டோரியில் சொல்லப்படும். அந்த பையனுக்கு சரியான படிப்பு இல்லை, அதனால் என்ன பண்ணுறாரு அந்த பையன் வந்து வாணிகம் பண்ணணும். ஏன்னா அவங்க பெரிய செல்வந்தர் குடும்பங்கிறதுனால திரைகடல் ஓடியும் திரவியம் வாணியம் தேடணும் அப்படிங்கிறதுனால அந்த பையன், நானும் போய் பொருள் சேர்க்க போகிறேன்மா, அவர்கிட்ட இருக்கிற பெரும் பகுதியான பணத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்புவார். அவன் போயிட்டு திரும்ப வந்து பொருள் எடுத்து வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூராமே எருவு மட்டை சொல்லுவாங்களே அந்த வரட்டின்னு சொல்லுவாங்களே அதை வந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வரான். அந்த பையனோட நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து இந்த பட்டணத்தார்கிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு வந்து சித்தம் கலங்கி போயிடுச்சு, அவன் பூரா எருவு மட்டையை எடுத்து வரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு நமக்கு வந்து இவ்வளோ பெரிய செல்வந்தன் இவ்வளோ, அதாவது ஏன்னா அந்த இதுலேயே கடற்கரையிலே இவருது தான் பெரிய வாணிபம், இவ்வளோ செய்கிற நமக்கு இப்படி ஒரு இதா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாரு. பயணியும் கூப்பிட்டு என்ன நீ போய் வரட்டியை தான் அங்கேருந்து போய் இதுக்கு கப்பலில் போய் வரட்டி எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி பயனை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னன்றான், அவன் ஓரளவுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு ஓடி போயிடுறான். பிறகு வந்து இவர் ரொம்ப மனசு உடைஞ்சி இதுதான் எடுத்துகிட்டு வந்தானான்னு சொல்லி வரட்டி எடுத்து ஓங்கி செவத்தில் இடிக்கிறார். அடித்தாக்கா அது உள்ளே வந்து முத்து வைரம் வைடூரியம்னு சொல்லி அந்த வரட்டி உள்ளே வந்து பதிச்சு எடுத்து வந்துருக்கிறான் அந்த பையன். ஒவ்வொரு வரட்டியும் எப்படிங்க, ஒரு வரட்டிக்குள்ளே என்ன இருக்குது, வைரம் வைடூரியம் இப்படி எல்லாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் அதில் பதிச்சு கொண்டு வந்துருக்கிறான். இவருக்கு பட்டணத்தாருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் இவ்வளோ காலம் கொண்டு வந்த சொத்து எல்லாத்தையும் விட ஒரே ஒரு ட்ரிப்பில் அவன் என்ன பண்ணிட்டான், பயங்கர அளவு அள்ளிட்டு வந்துட்டான். அவருக்காக வந்து ஷேக் ஆகிடுச்சு. இதை புரிஞ்சிக்காமல் இந்த பையனை நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு ஓடுறாரு. போய் வீட்டில் வந்து எங்கம்மா பையன் எங்கே மருதுவானன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க வீட்டம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சரிண்டி இவர் வந்து அந்த பார்த்தா ஒரு ஓலைப்பெட்டி, அதில் பிரித்தாக்கா தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அந்த காது இல்லாத ஒரு ஊசி இருக்குது, மேலே வந்து ஒரு வாசகம் எழுதிக்கிறான், காதிருந்த ஊசியும் வாராதுகான் கடை வெளிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா என்னென்னா அதனுடைய பொருள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். காதிருந்த ஊசி எதுக்கும் பயன்படாது, அது கூட உன் கடைசிக்கு வராது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள்.
இதை சொன்ன உடனே அவருக்கு வந்து அந்த பொருள் மேலே அவ்வளோ காலம் வச்சுருந்த பற்று அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு அதே ஊரில் ஆண்டியே போய் எல்லா சொத்தையும் மக்களுக்கு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஞானமே பிறந்து எல்லாத்தையும் துறந்து குடும்பம் கிடும்ப எல்லாத்தையும் துறந்துட்டு அவர் போயிட்டார். போய் தான் அவர் வந்து ஞானம் அடைகிறதா வருது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இப்போ மூணு பேருடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம், புத்தர், ரமணர், பட்டினத்தார், இப்படி மூணு பேர்த்த பார்த்தோம். இதெல்லாம் நாம் கேட்ட அது கேள்விப்பட்ட கதைகள் வச்சுக்குவோம். நம்மளால் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா? புத்தர் மாதிரி நாட்டையும் வீட்டையும் திறந்து போக முடியுமா? முடியாது. ரமணர் மாதிரி ஊட்டெல்லாம் விட்டுட்டு தனியாக கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படி போக முடியுமா? அதுவும் முடியாது. பட்டணத்தார் மாதிரி எல்லா சொத்து சோகங்களையும் திறந்துட்டு போக முடியுமா? அதுவும் முடியாது. முடியாது தானே, நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம், முடியுமா? முடியாது, அதெல்லாம் விட முடியாது. அப்போது நமக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு மனித குலமே இயங்கி தவித்தது. இப்போ இருக்கிற எங்களுக்கு இருக்கிற நிலைக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மனித குலமே இயங்கி தவிக்கும்போது அதுக்காக இயற்கை வந்து ஒரு அமைப்பை உருவாக்குது. அதுக்கு தான் ஒருத்தர் வரார். அவர் யாருங்க? அவர் தான் நம்ம பகவத் ஐயா. தன்னுடைய 18வது வயசில் ஆரம்பித்து 58வது வயதில் தான் ஞானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஞானத்தை கண்டுபிடிச்ச உடனே ஜெயமணி சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, அவர் வந்து ஆனந்த கூத்தாடலை. 40 வருஷமாக கடுமையான பயிற்சி, ஏகப்பட்ட மண்டையோட பெட்டி பயிற்சி அடைஞ்சு முழுமையானவருக்கு கண்டுபிடிச்சது கிடச்சிடுச்சேன்னு ஒரு ஆனந்தத்தில் கூத்தாடலை. நாம் இந்த ஒரு சின்ன விஷயத்தையாக தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற உணர்வு தான் அவருக்கு தோணுச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தால் எவ்வளோ எளிமையாக இருந்திருக்குமே, இதை புரியாமல் விட்டுட்டோமேங்கிறது தான் அவருடைய கண்டுபிடிப்பாக இருந்துச்சு. கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணார், வழக்கமாக நம்ம பண்ணோம்னா என்ன, ஆன்மீகத்தும் பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பயிற்சிக்கு போனீங்கன்னா ஒரு வாரம் நல்லாயிருக்கும், அப்புறம் என்ன ஆகிடும், அப்படியே குறைஞ்சி நம்மளுடைய வழக்கமான நிலை தான் மேலோங்கி நிற்குமோ தவிர பயிற்சியெலாம் காணாமல் போயிடும். இதுதான் நம்முடைய ரெகுலர் கண்டிஷன். இது மாதிரி ஆகுதாங்கிறத அவரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புரிஞ்சிக்கிட்ட நிலையிலிருந்து ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ணல. அது அப்படியே தான் இருக்கா இல்லை மாறுதா அப்படின்னு எல்லா வகையிலையும் ஆய்வு பண்ணிவிட்டு தமிழில் 18 புக் எழுதியிருக்கிறாங்க, இங்கிலீஷில் 8 புக் எழுதியிருக்கிறாங்க. பகவத் பாதைன்னு மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் வந்துகிட்டு இருக்குது. யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 வீடியோவுக்கு மேலே நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்றைக்கி வந்து எல்லாமே எளிமைப்படுத்தியாச்சு. எளிமை மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இப்போ டிரான்ஸ்போர்ட்டு சொன்னீங்க, இப்போ போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நடந்து போயிட்டு இருந்து மாட்டு வண்டியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம். ஃபோன்னா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி இப்படி அழுத்துனா அடுத்த நிமிஷம் பேசுகிறோம், மெயிலா அப்படின்னா போதும். இப்படி அதாவது வாழ்க்கை வசதிகளில் நம்ம நல்ல கம்ஃபோர்ட்டாக உயர்ந்திருக்கிறோம், எல்லா விஷயங்கள்லையுமே உயர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஞானத்துலக்கான எளிமைப்படுத்தப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லைங்க. எல்லாருமே ஞானம்னா என்ன சொல்லிட்டாங்க, அது கோடியில் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கும், லட்சத்தில் ஒருக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படின்னு தான் ஞானம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னே சொல்லப்பட்ட அனைத்து முறைகளுமே மனதை ஒரு பயிற்சி முயற்சி செய்து ஞானத்தை அடைதல் அப்படிங்கிற முறை தான் மித்தவங்க எல்லாரும் சொன்ன டெக்னிக்கும். ஆனால் பகவத் ஐயா சொல்கிறது என்னங்கன்னா, மனதோட பிடியிலிருந்து விடுபடுறது தான் விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. மித்தவங்களதெல்லாம் அடைதல், இவர் வந்து விடுதல், விடுபடுவது. அடைதல்ங்கிறது அடையிறது, இது வந்து விடுறது, இருக்கிறத நிலையிலிருந்து விடுறது. அதாவது என்னென்னா, அணுகுமுறையே நேர் எதிரான அணுகுமுறை. அடையிறதுங்கிற மனநிலையிலிருந்து இருக்கிற நிலையிலிருந்து இருக்கிற பிடியிலிருந்து விடுபடுறங்கிற விடுதலை நிலையை தான் ஐயா சொல்கிறாங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக பார்த்த அடைதல் முறையை உங்களுக்கே தெரியும். நீங்களே தியானம் பண்ணியிருப்பீங்க, எல்லா பயிற்சி முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஏகப்பட்ட புத்தகம் படிச்சிருப்பீங்க, எல்லா ட்ரையும் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு நிறைவு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட்டேஜாக தான் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் உணர்கிறேன். இப்போ இது என்னென்னா, இப்போ ஐயாவோட மெத்தேடு என்னென்னா,
நம்ம மனசில் பிடிச்சிட்டுக்கிற பிடியிலிருந்து விடுபடுவது. அது எப்படின்னா தான், அதுதான் வந்து விடுதல் முறை. அப்படின்னா இப்போது ஞானம்னா என்ன, எதுக்கு நம்ம ஞானத்தின் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம வந்து இப்போ வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஹெல்த்து வெல்த்து மைண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி மூணு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் சுகமாக இருக்குன்னா என்னங்க தேவை, நல்ல உடல் ஆரோக்கியம் தேவை, பொருளாதாரம் நல்லா தேவை, மன அமைதி தேவை. இது மூணு தானே முக்கியமாக தேவை. இப்போது ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பயிற்சியெல்லாம் உடற்பயிற்சியெல்லாம் நல்லா மேற்கொண்டுட்டு கொஞ்சம் ஆரோக்கியமான ரசாயனம் இல்லாத நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உடல்நிலை என்ன ஆகிடுங்க, ஆரோக்கியம் ஆகிடும். அது எல்லாருமே நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? ரைட். அது போக இன்னொன்று வெல்த். இப்போ நம்மகிட்ட காசே இல்லைன்னா கூட நம்ம இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகலாம், மொல்ல மொல்ல சம்பாரித்து ஒரு 6 மாதம் 1 வருடத்துக்குள்ளே நம்மளை நம்ம பாதுகாத்து நமக்கு தேவையான வாழ்க்கையான வசதிகளை நம்மளால் உருவாக்கிக்க முடியும். உருவாக்கிக்க முடியுமா முடியாதுங்களா? இது வந்து பேசிக்காக நான் சொல்கிறது பார்த்த கூட வெல்த். சரி, மன அமைதிக்கு, மன அமைதிக்கு நம்ம இப்போ நான் சொல்லிட்டேன், ஹெல்த்துக்கு சொல்லியாச்சு, வெல்த்துக்கு சொல்லியாச்சு, மன அமைதிக்கு உத்தர நாட்டை விட்டு போனார், இன்னொருத்தர் ஊட்டை விட்டுட்டு போயிட்டார், இன்னொருத்தர் இருக்கிறதெல்லாம் திறந்துட்டு போயிட்டார், இப்படி போகணுமா? இல்லை, அப்படி கிடையாது. அதெல்லாம் சேர்த்தி தான் பகவத்தையா மாதிரி நீங்கள் எதையுமே எங்கேயுமே விட்டுட்டே போக வேண்டாம். அதாவது துறவு அப்படிங்கிறது வெளியில் பொருள்களை துறப்பது துறவு அல்ல. நம்ம மனசில் பிடிச்சிருக்கிறோம்ல பந்தம் என்பது நம்ம மனசில் தான் பிடிச்சிருக்கிறோம். மனசில் இருக்கிற பந்தத்திலிருந்து விடுபடுவது தான் என்னங்க விடுதலை. விடுவது அப்படிங்கிறது வெளியில் புற பொருளை பற்றுகளை விடுவதை பற்றி குறிப்பிடல. மனசில் இருக்கிற அனுபவங்கள் இருக்கிற நம்ம பந்தமாக பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதைத்தான் விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இதுவரையிலும் அதை தான் சொல்கிறதா, அடைதல் முறையில் இருந்ததுலேருந்து விடுபடுவதுங்கிற முறைக்கு நாம் வரோம். சரி, இப்போது ஞானம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக இயங்குகிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும். அதை நம்ம வந்து தான் அதை இன்றைக்கி எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய வகுப்போட ஒட்டு மொத்த சாரம். புரியுதுங்களா? நம்மளுடைய மனசு தானாக சுதந்திரமாக இயங்குகிறது. புத்தர் கண்டுபிடிச்சார்ல, ஒரு கையேறு நிலையில் புத்தர் கண்டுபிடிச்சார்ல, அந்த மாதிரி நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயங்குகிறது அப்படிங்கிறத நாம் எல்லாம் நமக்குள்ளே கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதுங்களா? இதுக்கு பேர் இது, இது இப்படி என்ன இப்படி தான் செயல்படுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிற்பாடு மனசோட இயக்கத்தில் நாம் குறுக்கிட, நம்ம அறிவு குறுக்கிடாமல் இருக்கிறதுனால ஏற்படுறது விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனசு வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கு நம்ம அறிவு எந்த வகையிலையும் தடை செய்யாமல் இருக்கிறதுனால ஏற்படுறது விடுதலை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதை எப்படிங்கிறத நாம் நமக்குள்ளே கண்டுபிடிக்க போகிறது தான் இன்றைக்கான வகுப்போட சாரம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க போகலாமா? போவோமா? சரி, ரைட், ஓகே. இப்போது அதே மாதிரி நீங்கள் இந்த ஆன்மீக வார்த்தைகள் நிறையா கேட்டிருப்பீங்க. தத்துவம் அசி, அகம் பிரம்மாஸ்மி, ஜீவாத்மா, பரமாத்மா, ஆத்மா, அனாத்மா, இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் கேட்டாவே நமக்கு என்ன ஆயிடுங்க, இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நமக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். நானும் அப்படித்தாங்க இருந்தேன். இதெல்லாம் சான்ஸே கிடையாது, இது ஒன்று ஒன்றும் போனால் அது ஒரு பெரிய பெரிய புஸ்தகமாக இருக்குது. தத்துவ மிஷினே இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது. இது என்ன அகம் பிரம்மாஸ்மினே இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது. இதெல்லாம் என்றைக்கு படித்து நம்ம என்றைக்கு இதெல்லாம் ஆகிறது, இதெல்லாம் நமக்கெல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் முயற்சியற்ற நம்ம பாட்டுக்கு சும்மா நார்மலாகவே இருந்துக்கலாமாங்கிற கண்டிஷனுக்கு அந்த மாதிரி உங்களை பயமுறுத்த நான் இங்கு கூப்பிடவில்லை. சரிதா? நீங்கள் அதனால் அப்படிலாம் நமக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதே இல்லை. நான் சொல்கிறது இனிமேல் தான் நம்ம மெயினான வகுப்புக்கு போகிறோம், அதில் நீங்கள்லாம் கொஞ்சம் க்ளோஸ் அட்டென்ஷனாக இருக்கணும். இப்போது நான் வந்து தெரியாத பொருளை பற்றி உங்கள் கிட்டே பேசவே
வரலை. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருளிலிருந்து இந்த ஞானத்தை எப்படி நம்ம உணர்றதுங்கிறத தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறேன், சரிங்களா? சரி. நம்மகிட்ட இருக்கிற கருவிகள், நன்றாக தெரிந்த கருவிகள் நமக்கு ரெண்டு. ஒன்று இந்த உடம்பு, இது எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? கொஞ்சம் நீங்கள்லாம் அப்படி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து இந்த வகுப்பு ஒரு இன்ட்ராக்டாக போகணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஐயா இனிமேல்ட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதை சரியாக கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இனிமேல்ட்டு கொஞ்சம் இன்டென்சிவாக கொஞ்சம் கேளுங்க. ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் அட்டன்டிவாக கேளுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரெண்டே ரெண்டு. ஒன்று மனம், சரி உடல். உடல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க. இதுக்குள்ளே மனசுன்னு ஒன்று இருக்குது, இருக்கா? அதுக்கு வடிவம் இருக்கா? ஆனால் இருக்குது, நம்மளால் உணர முடியுது, ஆனால் தெரியாது. மனசு எங்கே இருக்குதுன்னு சொல்லுவீங்க? உடம்புக்குள்ள. இப்போ இருதயம் சொல்லுவீங்க, நுரையீரல் சொல்லுவீங்க, வயிறு இங்கே இருக்குதுன்னு வீங்க, கிட்னி இங்கே இருக்குதுன்னு சொல்லுவீங்க. மனசு எங்கேன்னு சொல்ல தெரியாது, ஆனால் இல்லைன்னு சொல்லுவீங்களா? வலி தாங்க முடியலையே, வலி தாங்க முடியல தானே, மனசில் வலி தாங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல. அப்போ இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோம். ஆமாம், நீங்கள் கூட இப்படி தள்ளி போட்டு நல்லா போட்டு உட்காந்துங்க, ஃப்ரீயாக கஷ்டப்படாதீங்க, நல்லா உட்காந்துங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் நாம் வந்து அப்போ வந்து நமக்கு ரெண்டு விஷயம் நல்லா தெரியுது, ஒன்று உடம்பு, இன்னொன்று மனசு. இது ரெண்டும் நமக்கு தெரியுதுல, இதில் எந்த சந்தேகமும் இல்லையா? நாம் எதில் வந்து போய் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், எந்த ரெண்டு கருவிகளை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம ஆய்வில் எதை ரெண்டு கருவிகளை வச்சு கண்டுபிடிக்க போகிறோங்க? ஒன்று உடல், இன்னொன்று மனசு. இதை ரெண்டை தான் வச்சு, இது ரெண்டை தான் ஒரு ஒரு இது கடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு கருவி வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெண்டே கருவி வச்சு தான் நாம் வந்து ஞானத்தை என்னான்னு கண்டுபிடிக்க போகிறோம், சரிதானா? சரி. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா, இந்த கடலுக்கடியில் போயிருந்தீங்கன்னா ஒரு பயிற்சிக்கு கூப்பிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு கைடு வந்து அழைச்சி கூட்டிகிட்டு போவார் தண்ணிக்குள்ளே அப்படியே வந்து ஆழமாக. ஒரு நீங்கள் ஸ்கூபா டைவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு விட்ருவாங்க. போட்டுட்டு மேலேருந்து வாயில் சுவாசிக்கிறதுக்கு பதிலாக, அதாவது மூக்கில் சுவாசிக்கிறதுக்கு பதிலாக வாயில் சுவாசிக்கணும். நம்மளை வந்து கடலில் வந்து ஒரு 20 அடி ஆழத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கவனம் எங்கே இருக்கணுங்க? மூச்சு வந்து மூக்கில் விடாமல் வாயில் விடுறதில் மட்டும் இருக்கணும். அப்படியே கீழே கூட்டிகிட்டு போய் பவளப்பாறைகள், கடலுக்கடியில் மீன், எல்லாத்தையும் நமக்கு வந்து காமிப்பாங்க. நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அது வந்து ஒரு கைடு நம்மளை அழைச்சிட்டு போவார். இந்த இடத்துல அந்த கைடு யாருங்க? நான் கைடு. நான் சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன், புரிஞ்சிக்கிறதா சொல்கிறேன். உங்களெல்லாம் இப்போ என்ன கூட்டிகிட்டு போக போகிறேன்? கடலில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி உங்களுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன், சரியா? வெளியில் உள்ள இப்போ நீங்கள் என்னன்னா, நீங்கள் தான் உங்களுக்குள்ளே பார்க்க போகிறீங்க, ஓகேவா? நான் வந்து ஒரு கைடு மாதிரி உங்ககிட்ட, இதாங்க உங்கள் மனசு, இதான் உங்கள் உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இப்போ நான் சொல்லிவிட்டு உங்களை அப்படியே அடுத்தடுத்த நிலை கூட்டிகிட்டு போக போகிறேன், சரிங்களா? சரி. இப்போ நாம் வந்து முதல்ல உடம்பு எடுத்துக்கலாம், ஒன்று ஒன்றா போகலாம், சரியா? இப்போ இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு ரெண்டு வகையான இயக்கத்தில் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு இயக்கம் வந்து நீங்கள் நம்ம உடலோட அக உறுப்புகளின் இயக்கம்னு இருக்குல்ல, இருதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம், இந்த வயிற்றுப்பகுதி, ஜீரண மண்டலம், இப்படின்னு உடம்பில் இருக்கிற அக உறுப்புகளுடைய இயக்கம் நாம் இயக்கிறோமா தானாக இயங்குகிறதா? இது வந்து நான் சொல்லிட்டேன், கேள்வி பதில் தான். நான் வந்து வகுப்பு எடுக்க போகிறதாகவும் இல்லை, நாம் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறோம், ரெண்டு பேரும் பேசிக்கிறது போல ஒரு 50 பேர் ஒரு பேருக்கு பேசிக்கிறோம், அவ்வளோதான் சமாச்சாரம், சரியா? இப்போது அந்த அக உறுப்புகளின் இயக்கம் தானாக இயங்குகிறதா நாம் இயக்கிறோமா? தானாக இயங்குது. இப்போ நான் வந்து இப்போ சொல்கிறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஹார்ட்டே ரொம்பலாம் நீ துடிக்காத அப்படி லைட்டாக துடி அப்படின்னு என் ஹார்ட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க, கேட்குமா? நீ பேசிக்கிட்டு போடா, நான் அப்படி தான் செய்வேன், அது என்ன பண்ணும்? அது போக்கில் தான் அது செயல்படும். அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? இப்போ என்னுடைய அக உறுப்புகளின் இயக்கம் எனக்கு கட்டுப்பட்டது அப்படின்னா புரியுதாங்க ஐயா? ஐயா எல்லாருக்கும் புரியுதா? இப்போ என்னுடைய ரத்த ஓட்டமோ, என்னுடைய அக உறுப்புகளான எந்த உறுப்புகளின் இயக்கம் வேணால் இருக்கட்டும், இது எதுவாச்சும் எனக்கு கட்டுப்பட்டதா? இல்லை தானே? கரெக்ட். சரி. அப்போது
இது வந்து நாம் பிறந்ததுலேருந்து கடைசியாக என் இருக்குல்ல, அது வரல என்ன ஆகிட்டுருக்கு இந்த அகவுறுப்போட இயக்கம் நான் ஸ்டாப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கு, கரெக்டு தானே? ஒரு நிமிஷம் கூட அது ஓய்வு எடுத்துக்கிறது ரெஸ்ட் எடுத்துக்கிறதே இல்லை. அது வந்து இயற்கையின் சுதந்திரமான இயக்கம், தாமாக நடைபெறுகிற இயக்கம். நம்முடைய முயற்சிங்கிறது அங்கே கடுகளவும் இல்லை. அப்படின்னா சரிதானா? இதை நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? சரி. இப்போது இது ஒரு இயக்கங்க. இன்னொரு இயக்கம் ஒன்று இருக்குது. தூங்கி காத்தால் எந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், பாத்ரூம் போகிறோம், திரும்ப வந்து குளிக்கிறோம், பேப்பர் படிக்கிறோம், டிஃபன் சாப்பிட்றோம், அப்புறம் வண்டி எடுக்கிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், திரும்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு மதியம் சாப்பிட்றோம், மதியம் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரோம், ஒரு டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவிலாம் பார்த்துட்டு மறுபடியும் நைட் சாப்பிட்டு படுக்கிறோம். இது எல்லாம் தானாக நடக்குதா நானாக செய்கிறேனா? இது எதை எதை அடிப்படையாக வச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்? என்னுடைய அறிவு, அறிவு வச்சு தானே செய்கிறோம், அறிவு வச்சு தான் செய்கிறோம். இப்போ பல்படி விளக்கணுன்னாலும் நம்ம தொட்டு விளக்கணும்னு ஒரு அறிவு இருக்கணும், குளிக்கணுன்னா மக்கு எடுத்து இப்போ அறிவு தானே, அறிவை பயன்படுத்தி தான் நம்ம காத்தால் ஆரம்பித்தோம்னா ராத்திரி படுக்கிற வரலாம் எதை வச்சு செய்கிறேங்க? அறிவை வச்சு செய்கிறோம். இந்த இயக்கம் நடந்தாலும் இதுக்கு அடி உள்ளார்ந்து என்ன ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது, அக இயக்கம்னு சொல்கிறோம்ல இல்லையா, ரத்த ஓட்டம் அது இதுன்றங்கிறது இயங்கிக்கிட்டே இருக்குது. அது அடிமட்டமாக இயங்குது. இந்த அறிவுங்கிறது எங்கே இயங்குது? வெளி வெளியா வெளின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பல்லு விளக்குறது வெளியிலையா உள்ளையா? உள்ளே இருக்கிற ஆர்கனுக்கெல்லாம் சோப் போடல, உள்ளே இருக்கிற இதயத்துக்கு நம்ம சோப் போடல, மேலே தான் சோப் போட்டுக்கிறோம். அதாவது என்ன சொல்ல வரோன்னா இதெல்லாம் வெளிப்புறத்துக்காக நம்ம செஞ்சிக்கிறது. அப்படின்னா புரியுதா? உள்ளைக்கு கிடையாது, வெளிக்காக நம்ம செஞ்சுக்கிறோம். அப்போது உடல் இயக்கம் ரெண்டு அப்படின்னு சொன்னேன். ஒன்று வந்து நம்முடைய அக உறுப்புகளின் இயக்கம், இது நமக்கு கட்டுப்பட்டது இல்லை, சுதந்திரமாக செயல்படக்கூடியது. இன்னொன்று புற இயக்கத்துக்கு நாம் அறிவை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் தேவையானதை எல்லாத்தையும் செய்துக்கிறதுக்கு பேர் என்னங்க? புற இயக்கம். அப்படின்னா புரியுதுங்களா? உடலோட ரெண்டு இயக்கம் புரிஞ்சிக்க முடியுதா? யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லையே. சரி, அடுத்தது போகலாமா? ஒன்று முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு வந்து மனசு. மனசுலேயும் இப்படி ஒரு ரெண்டு இயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனசே கண்ணுக்கு தெரியல, அதில் ரெண்டு இயக்கமா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வருதில்ல. நானுமே பல நாள் மனம்ங்கிறது ஒரு இயக்கம்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 20-25 ஆண்டுகளாக மனசில் ரெண்டு இயக்கம் இருக்குதாங்கிறது உண்மையில் தெரியவே இல்லை. எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி, ஒரே இயக்கம் தான் அப்படின்னு சொல்லி தான் இது நாள் வரையில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பகவத் ஐயாங்கிற ஒரே ஒரு மகான் ஞானி ஒருத்தர் தான் உடம்பில் எப்படி ரெண்டு இயக்கம் இருக்குதோ அதே மாதிரி மனசுலேயும் ரெண்டு இயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த ரெண்டு இயக்கம் என்னன்னு நம்ம பார்ப்போமா? பார்க்கலாமா? நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய அறிவுக்கு நான் சொல்கிறது சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் வரணும். இல்லைன்னா நீங்கள் ஆர்கியூமெண்ட் என்கிட்ட பண்ணணும். இப்போ இல்லை, அடுத்து ஒரு செக்ஷில் நம்ம வைப்போம், அப்போ நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணணும். சரியா? ஒத்துக்கக்கூடாது, அதாவது உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாமல் நீங்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கூடாது. நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் ஒத்துக்க முடியும், எங்களுக்கு சரினா தான் சரின்னு நீங்கள் சொல்லணும். சரியா? சரி. இப்போது மனசுலேயும் ரெண்டு இயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போது மனசே நம்ம கண்ணுக்கு தெரியல, அதில் ரெண்டு இயக்கம், அதில் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? மனசுலேயும் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் முயற்சியே இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் முயற்சி பண்ணி அந்த எண்ணத்தை கொண்டு வந்தீங்களா தானாக வருதா? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது, வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஒரு எண்ணம் உங்களுடைய முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் தாட். தாட்னா எண்ணம்னு அர்த்தம். அதாவது அந்த எண்ணம் வர்றதுக்கு நம்ம எந்த வகையிலையும் முயற்சி பண்ணவே இல்லை. எப்படி இந்த இதய துடிப்பு
துடிக்குதோ அது மாதிரி அந்த எண்ணங்கிறது நேச்சுரலாக நமக்குள்ளே இருந்து வெளிப்படுது. அதுக்கு பேர் என்னங்க, நம்மளுடைய முயற்சி இல்லாமல் தானாக நமக்குள்ளே வருவதுக்கு பேர் என்னங்க, தாட், எண்ணம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம், இங்கிலீஷில் தாட். ஓகேங்களா? இப்போது வந்த தாட்டை நமக்கு எல்லாருக்குமே மெமரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நினைவு பகுதின்னு ஒன்று இருக்குது. கருவமைப்பாக நம்ம ஒன்று வந்திருக்கிறோம். நாம் பிறந்ததுலேருந்து இன்று வரைக்கும் பல அனுபவங்களை சேகரிச்சிருக்கிறோம். மீதி இன்ஃபர்மேஷனாக ஏகப்பட்ட விஷயத்தை கேதர் பண்ணி சேர்த்து வச்சுருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னங்க, நம்மளுடைய நினைவு பகுதி அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு தகவல் சொல்கிறேன். இப்போ நான் உட்காந்துக்கிறேன்னு வச்சுருக்கேன், எனக்கு யானையை பற்றி திடீர்னு ஒரு நினைவு வருது, என்னுடைய முயற்சியே இல்லாமல் யானையை பற்றி ஒரு நினைவு வருது. அதுக்கு நான் விரும்பிலாம் இல்லை, தானாக எனக்கு யானையை பற்றி ஒரு நினைவு வந்துச்சு. இப்போ எனக்கு யானையை பற்றி நினைவு வந்தோடனே அடுத்தது என்ன தோணும், அடுத்தது என்ன தோணும் அப்படின்னா, என்கிட்ட இங்கே மெமரி இருக்குது இல்லை, நான் யானையை இது வரிகளும் எப்படி எப்படிலாம் பார்த்துருக்குறேன். அப்போ என்ன பண்ணேன், சின்ன வயசில் இங்கே ஆண்டாள் கோயிலில் பார்த்தேன் ஒரு யானையை பார்த்தேன், சர்க்கஸில் ஒருக்கா யானையை பார்த்தேன், ஃபாரஸ்டில் ஒருக்கா யானையை பார்த்தேன், அந்த யானை இதுக்குன்னா உயரமாக இருந்துச்சு, இது குட்டையாக இருந்துச்சு, இப்படி ஏகப்பட்ட யானையை பற்றி அனுபவங்கள் யூடியூப்பில் நிறையா யானையை பற்றி வீடியோ பார்த்துருக்குறேன். இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுக்கு தொடராக வருதா? இப்போது ஃபஸ்ட்டு யானையை பற்றி ஒரு எண்ணம் வந்தது இல்லையா, அது வந்து நம்முடைய முயற்சி இல்லாமல் தானாக வந்தது. ஓகே, அதுக்கு பிறகு யானையை பற்றி இப்படி தொடர் அடுக்காக இருக்குது இல்லை, அது தானாக வந்ததா நாமளாக சிந்திக்கிறதா? புரியுதுங்களா? அதாவது இது வந்து முதல் நிலையில் வர்றது எண்ணம், அது வந்து வந்த பிறகு தான் நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறதே தெரியும். வர்றதுக்கு முன்னே தெரியுமா, வந்ததுக்கு பிற்பாடு தெரியுமா? புரியுதுங்களா? ஒரு யானையை பற்றி ஒரு எண்ணம் வந்துச்சு, வந்த பிறகு தான் எனக்கு யானையை பற்றி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறதே எனக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே யானையை பற்றி இவ்வளோ நாள் நான் சேகரித்த தகவல் இருக்குது இல்லையா, அது எல்லாமே எனக்கு வரிசையாக அடுத்தடுத்த ரெக்கார்டாக போட்டு காமிக்குது. புரியுதுங்களா? இப்போது அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், எண்ணம் சிந்தனை ஒரு, அதுக்கப்புறம் அதை வேலை செய்வோம், செயல் செய்கிறது. நம்மளுடைய டே டு டேல காத்தாலேருந்து ராத்திரியில் நமக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல என்னங்க வரும், நம்ம முயற்சியே இல்லாமல் ஒரு எண்ணம் தானாக நமக்கு உதயமாகும். உதயமான பிறகு அதை பற்றி நாம் சேர்த்து வச்சிருக்கிற டேட்டாஸ் மெமரி நினைவு பகுதியிலிருந்து அதை எடுத்து நம்ம சிந்திப்போம். சிந்தித்த பிறகு ஒரு செயல் செய்வோம், ஆக்ஷன் பண்ணுவோம். புரியுதுங்களா? அது சமுதாயத்தில் நல்ல செயல் அப்படின்னு சொன்னால் குட்டுன்னு சொல்லி கலரை தூக்கிக்குவோம், அதே தப்பான செயல்னால் வருத்தப்படுவோம், குற்ற உணர்ச்சி கொள்வோம். அப்படின்னா சரியா, இதுதான் நடக்குதுங்க. காத்தாலிருந்து நீங்கள் ராத்திரி வரலும் பண்ணுற, நம்ம ஒட்டு மொத்தமாக பண்ணுற வேலை, எத்தனையோ வேலை செய்யலாம், அதனுடைய மொத்தமானது இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இப்போது மனசில் உங்களுக்கு எத்தனை சொன்னங்க, ரெண்டு வகையான இயக்கம். ஒன்று வந்து நம்மளுடைய முயற்சி இல்லாமல் தானாக நமக்கு வருவது, வந்ததை நாம் இவ்வளோ காலம் சேர்த்து வச்ச மெமரியை வச்சு சிந்திக்கிறதுக்கு பேர் என்னங்க, திங்கிங். ஒன்று தாட்டு, இன்னொன்று திங்கிங். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், சில நம்மளுடைய புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், எண்ணம் வருவது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? எண்ணம் வர்றது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை? ஒரு எண்ணம் வந்த பிறகு உங்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரியுமா, வர்றதுக்கு முன்னே இந்த எண்ணம் தான் வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சரி, அப்போ அடுத்தது எனக்கு இந்த எண்ணம் தான் வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ என்ன சொல்கிறேன், முத நிலையில் வர்ற எண்ணமும் வந்த பிறகு தான் எனக்கு என்ன எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரியும், அடுத்தது என்ன எண்ணம் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. இந்த எண்ணம் வந்து சரி அப்படியே தான் இந்த எண்ணம் வந்துச்சு, இந்த எண்ணம் அப்படியே என்கிட்ட தங்கியிருக்குமா? கொஞ்ச நேரம் இருக்கும், உடனே அடுத்த எண்ணம் ஆகிடும், போயிடுமா? அப்போது ஒரு எண்ணத்தோட லைஃப் டைம் ஆயில் எவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ எண்ணம் வந்து பெர்மனெண்ட்டா, எப்பயும் நம்மக்கிட்டே இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது.
ஒரு எண்ணத்தோட ஆயில் வந்து வெறும் இந்த இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த செகண்டில் 1/60 அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, இன்றைக்கி லேட்டஸ்ட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு எண்ண வந்து எண்ணத்து எண்ணங்கிறது இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் இருக்குது இல்லை, இந்த செகண்டை நீங்கள் 60 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம்தான் ஒரு எண்ணத்தின் ஆயுள் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா, எண்ணமும் நமக்கு வந்த பிறகு தான் தெரியுமோ தவிர வர்றதுக்கு முன்னே என்ன எண்ணம் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. எண்ணம் மட்டும்தான் இப்படியா? பயம், கோபம், வருத்தம், வெறுப்பு, பொறாமை, காமம், இப்படி எந்த உணர்வுகள் வேணாலும் வச்சுங்க, வந்த பிறகு தெரியுமா வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா? எண்ணமும் அப்படித்தான், உணர்வும் அப்படித்தான், எல்லாமே வருவதற்கு முன் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இது வரக்கூடாது அது வரவே கூடாது அப்படின்னு சொல்லி போராடுறோமா போராடலிங்களா? எனக்கு இந்த எண்ணம் மட்டும் வரவே கூடாது, இந்த உணர்வு வரவே கூடாது, இது மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம முயற்சி கடுமையாக போராடுறோமா போராடலிங்களா? சரி, போராடி நம்மளால் ஜெயிக்க முடியுமா? இப்போ நம்ம சொன்னது இன்னும் மட்டும் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லை. இப்போ எண்ணம்லாம் என்ன, தாமாக நடைபெறுகிற இயக்கம், மனதின் அக உறுப்புகளின் இயக்கம் எப்படியோ அது மாதிரி எண்ணம்ங்கிறதெல்லாம் எப்படிங்க, தானாக நடக்கிற இயக்கம். அங்கே நமக்கு எந்த வேலையுமே, என் இருதயத்திட்ட நான் சொன்னேன் என் இருதயம் போப்பா அப்படின்ட்டு அது போகலை போகும். அது மாதிரி என் எண்ணங்கிட்டையும் என் உணர்வுகிட்டையும் நான் போய் சொன்னேன்னா என்ன பண்ணும், அதெல்லாம் கேட்குறதா இல்லை, அது போக்கில் தான் அது செயல்படும். அப்படின்னா புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து இதை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் சொல்கிறேன். இப்போ வந்து உடல் சமநிலை மனச்சமநிலைன்னு ரெண்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து உடலை நாம் வந்து சமநிலைப்படுத்துன்னு என்ன பண்ணால், கொஞ்சம் இயக்கம் கொடுத்தா உடல் என்ன ஆகும், உடல்ங்கிறது திட வடிவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியுது இல்லை, திட வடிவத்துக்கு பேர் என்னங்க, நல்ல கண்ணுக்கு தெரியறதுக்கு பேர் தான் திட வடிவம். இப்போது ஒரு அகன்ற பாத்திரம், இதில் வந்து நான் ஒரு பெரிய படி நிறைய ஒரு அரிசியை குமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி நிற்கும், இப்படி கூம்பாக நிற்குமா? சொல்கிறது புரியுதுங்களா? அரிசியை கொட்டுறேன், கூம்பாக நிற்கும். இந்த அரிசியை சமன்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அந்த மேலே கூம்பாக இருக்கிறது அப்படியே வந்து சமன்பட்டுரும், மட்டமாயிருமா, மட்டமாயிரும். இது மாதிரி உடலை சமநிலைப்படுத்துறதுக்கு நாம் சில யோகாசனங்கள் பயிற்சிகள்லாம் செஞ்சு என்ன பண்ணிடலாம் உடலை. இப்போ நம்மளே செய்கிறோம்ல, இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், சில யோகாசன பயிற்சிகள் செய்யலாம். நீங்கள் செஞ்சும்போது உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக ஃபிட் ஆகிடுது, கரெக்டு தானே? நாம் இதெல்லாம் பண்ணுற நாமளே அனுபவத்திலே உணர்ந்துருக்குறோம், இது ரைட்டு. நாம் என்ன பண்ணுறோம், உடம்பை வந்து இப்படி தாம்பாளத்தை அசைச்சு சரி பண்ணணும் மாதிரி மனசையும் சரி பண்ணிடலான்ட்டு ஒரு முயற்சி பண்ணிடுறோம். ஆனால் மனசோட அணுகுமுறை என்னங்க, இங்கே தான் கொஞ்சம் நம்ம தப்பு எங்கே பண்ணுறாங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். மனசோட அணுகுமுறை எப்படிங்கன்னா, அதே தாம்பாளம்தான், அரிசிக்கு பதிலாக என்னங்க, தண்ணி. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, அதனால் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக தான் தண்ணின்னு கூட சொல்கிறேன். தண்ணிங்கிறது ஒரு வடிவம், அதாவது நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். அரிசிங்கிறது திட வடிவம், அதை சமன்படுத்துக்குது, தாம்பாளத்தை ஆட்டினீங்கன்னா என்ன ஆகிடுது, சமன் ஆகிக்குது. இப்போ வந்து தண்ணி ஒரு லிட்டர் ஊற்றிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க, இதை சமப்படுத்துறன்னு தாம்பாளத்தை எடுத்து ஆட்டினீங்கன்னா என்ன ஆகும், இருக்கிற நிலை விட இன்னும் மோசமாக போயிடும். புரியுதுங்களா? இப்போ அரிசி என்னுடைய உடலுக்கு நான் வந்து சமன்படுத்துறதுக்கு பண்ணுற பயிற்சி முயற்சி மாதிரி மனசுக்கு நான் முயற்சி பண்ணால் நான் தோற்று போவேனா ஜெயிப்பணும். ஆனால் நம்ம என்ன மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க, முயற்சி பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், தாம்பாளத்தை கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓப்பனாக சொல்கிறேன், தாம்பாளத்தானே ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆட்டி சரி பண்ண முடிஞ்சுதா? இன்று இல்லை. எத்தனை காலம் நீங்கள் இன்னும் 4-5 பிறகு எடுத்து ஆட்டினா கூட என்ன ஆகாது, நத்திங் ஹேப்பன். ஓகேங்களா? அப்போ என்னன்னா, மனசுக்கு அணுகுமுறையே வேற, உடலுக்கு அணுகுமுறை வேற, மனசுக்கு
முற்றிலும் வேறு அணுகுமுறை. உடலுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும், மனசுக்கு என்ன பண்ணுங்க, பண்ணுறதுலேருந்து நிப்பாட்டிட்டா ஆட்டாமுட்டாவே என்ன ஆகிடும், அமைதியாகிடும். நாம் எதையாவது ஒன்று சரி பண்ணுன்னு கையில் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், இருக்கிற நிலையை விட டேஞ்சர் தான். அப்படின்னா புரியுதா? அதை தான் சொன்னேன், நாம் இவ்வளோ காலம் என்ன பண்ணோம், பயிற்சி முயற்சி எதையோ செய்து தாம்பாளத்தை ஆட்டி சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மனசை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், தாம்பாளத்தை தண்ணி ஊற்றி இப்படி ஆட்டினா சரியாயிடுமா, அப்படி ஆட்டினா சரியாயிடுமா, எப்படி ஆட்டினாலும் தண்ணி ஆடிதாங்க தீரும். நீங்கள் என்ன பயிற்சி முயற்சி பண்ணிங்கனாலும் சரி, தண்ணியை மறுபடியும் சமநிலைப்படுத்துறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமா? நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அதனுடைய சமநிலை குழஞ்சி தான் தீருமோ தவிர சமநிலை ஏற்படாது. சரி, சமநிலை ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் எதுவும் பண்ணால் முட்டா போதும். உங்கள் மனதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணணும், ஒன்றும் பண்ண வேணாங்க, அவ்வளோதான் மொத்த விட. இதை தான் இன்றைக்கி முழு வகுப்புலையும் நாம் பேச போகிறோம். இப்போ இந்த நான் சொன்னது இந்த அணுகுமுறை உங்களுக்கு புதுமையாக தானே இருக்குது, நீங்கள் இதுவரையும் கேட்டிருக்கிறீங்களா? இப்படி நாம் வந்து எல்லாமே வந்து இதுவரையும் நமக்கு வந்து எதையோ ஒன்று பண்ணி சரி பண்ணுறது தான் நம்ம இதுவரையும் கற்றுக்கிட்டது. அதை என்னென்னா, ஒரு செயல் செய்ய அதன் மூலமாக ஒரு விளைவை எதிர்ப்பார். இது தான் வந்து எல்லாமே நம்ம சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு சம்பாரி வாழ்க்கையில் நல்லா இருப்பேன், ஒரு வேலை செய்யணும் அதனால் நல்லா இருப்பேன், இப்படி தான் நமக்கு இதுவரையும் சொல்லப்பட்ட அத்தனை நிகழ்வும். ஆனால் இங்கே வந்து அந்த முறையை மனசை சரி பண்ணுறது கையாண்டா என்ன ஆகிடுவோம், நாம் ஃபெயில் தான் ஆகுவோம். புத்தர் கண்டுபிடிச்சது கூட என்னத்தை கண்டுபிடிச்சார், அவ்வளோ காலம் அவர் முயன்று இந்த பயிற்சியெல்லாம் எதுவுமே உதவலைன்னு சொல்லி மனம் உடைந்து ஒரு கையறு நிலையில் ஒரு நிர்கதியாக இனிமேல் என்னமோ ஆய் தொலைட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்த இடம் தான் என்ன இடங்க, போதி மரம். அப்போ என்னென்னா, மனசை வந்து ஒரு நிர்வாகம் பண்ணுற பொறுப்பில் இருந்தார் பார்த்தீங்களா, அதை பூராத்தையும் என்ன பண்ணிட்டார், டோட்டலாக விட்டார். இனிமேல் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அப்படின்னு விட்ட உடனே மனசு என்ன ஆயிடுச்சு, சுதந்திரமாக செயல்பட்டுச்சு. அந்த மாதிரி மனசு அது போக்கில் செயல்படுறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் ஞானம். புரிஞ்சிக்கிட்ட வாட்டி மனதோட இயக்கத்தில் நாம்பளாக தேவையில்லாமல் குறுக்கீடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதை பண்ணுறது அதை பண்ணுறது எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டு விட்டுட்டோம்னா இயல்பாக விடுதலைங்கிறது நேச்சுரலாக ஏற்படும். உங்கள் முயற்சி எந்த எஃபர்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா புரியுதுங்களா? சரி, இப்போது நாம் வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். மொத்தமாக நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு கருவிகள், ஒன்று உடல், இன்னொன்று மடல் மனம். உடலில் ரெண்டு வகையான இயக்கம், ஒரு இயக்கம் சுதந்திரமானது அனிச்சை செயல் மாதிரி செயல்படக்கூடியது, தாமாக நடைபெறுகிற இயக்கம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாதது ஒன்று, இன்னொன்று நானாக என்னுடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள், காத்தாலிருந்து ராத்திரி படுக்கிற வரையும் செய்கிறது, இது ரெண்டு. இதே மாதிரி தான் மனசுலேயும் ரெண்டு வகையான இயக்கம்னு சொல்கிறோம். நம்முடைய முயற்சியே இல்லாமல் நமக்கு வெளிப்படுகிற எண்ண உணர்வுகள் அனைத்துமே என்னங்க, தாட் அண்ட் ஃபீலிங்ஸ், ரெண்டுமே இயற்கையானது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை கையில் எடுத்து நானாக சிந்திப்பதும் செயல்படுவதும் யாருங்க, திங்கிங் ஆக்ஷனுங்கிறது நான் செய்கிறது, என்னுடைய அறிவை பயன்படுத்தி செய்கிறதுக்கு பேர் தான் திங்கிங் ஆக்ஷன். இப்போ வந்து உடலில் ரெண்டு இயக்கத்தை பார்த்துட்டோம், மனசில் ரெண்டு இயக்கத்தை பார்த்துட்டோம், ஒரு இயக்கம் இயற்கையானது, ஒரு இயக்கத்தில் நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரியுதுங்களா? வெளியில் செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளே செய்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. உறுப்புகள் அக உறுப்புகளை நம்ம எதாவது பண்ண முடியுமா? அதே மாதிரி எண்ணத்திலேயோ உணர்வுகளையோ ஏதாவது சரி பண்ணுறதுக்கு நமக்கு எந்த வேலையாவது இருக்கா, இல்லை. சரி, இப்போ இதை வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், கதையை கொஞ்சம் நல்லா கேட்கணும், கதையிலிருந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், சரியா? சரி, ஒரு பேரரசன் இருந்தான், ஓகேங்களா? அவனுக்கு கீழே வந்து ஒரு 10-15 ஊர்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ராஜானா நல்ல அவதான் பெரிய ராஜான்னு வச்சுக்கோங்க, நல்லா எல்லா வசதியோடு நல்லா இருக்கிறாரு. அவருக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்குதுன்னா வேட்டையாடுதல் தான் அவருடைய பொழுதுபோக்கு. ராஜாவுக்கு என்ன இருக்கும், நம்மளை மாதிரி போய் என்ன வேலை செய்கிற வேலையாக இருக்கும், இருக்காது. அவர் நல்லா அவர் என்ன பண்ணுவார், போர் வந்தால் சண்டை போடுவார், இல்லைன்னா மித்த நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு தான், போய் வேட்டையாடுறது ஹண்டிங் பண்ணுறது இப்படி தான் அவர் இருப்பார்னு வச்சுக்கோங்க.
வேட்டைக்கு போகிறதுக்கு தயாராகி புறப்படுறாரு. அப்போ வந்து ஒரு வேட்டை நாய் வந்து ஒன்று கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. போ வேட்டைக்கு போகும்போது நாய் கூப்பிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த ராஜா வந்து ஒரு நாயை கூட்டிகிட்டு வேட்டைக்கு போகிறாரு. போயிட்டுருக்கும்போது இந்த காட்டில் மானுக்கு குறி பார்த்து அப்படியே அம்பு வச்சு கரெக்டாக இழுத்து வச்சு குறி பார்த்து விடுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் ராஜா. அப்போ வந்து மரத்து மேலேருந்து ஒரு மலைப்பாம்பு அப்படியே இறங்கி, இன்னும் ராஜாவுக்கு இவ்வளோ தூரம்தான், அந்த அளவுக்கு கிட்ட வந்து இறங்கிட்டு இருக்குது. ராஜாவுக்கு வந்து இந்த மானு வந்து குறி பார்க்குறதுல முழு கவனமும் இருந்ததுனால இங்கே மேலேருந்து இறங்குற மலைப்பாம்பு அவருக்கு தெரியல. இதை வந்து தற்செயலாக அந்த பக்கம் வந்த வேட்டைனா இதை வந்து பார்க்குது. பார்த்தோன்னே என்ன பண்ணுது, ஒரே ஜம்ப் எகிரி அந்த பாம்பை தட்டி விட்டுட்டு நாய் அந்தாண்ட குதிச்சு ஓடுது. ராஜாவுக்கு திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஷேக்கா என்னடா நடந்ததுன்னு சொல்லிட்டு அம்பை கீழே வச்சுட்டு பார்க்குறாரு. ஓ, பாம்பு வந்துருக்குதாட்டிருக்குது, இந்த நாய் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்குது, பெரிய அதாவது நம்மளுடைய மரணத்திலேருந்து காப்பாற்றியிருக்குது அப்படிங்கிறத ராஜா உணர்றார். இது இந்த ஒரு நிகழ்வில் அவங்க அந்த வேட்டையாட போனப்போ ஒரு 3-4 சமயங்களில் ராஜாவோட உயிரை வந்து அந்த நாய் வந்து சிக்கலான சூழ்நிலையெல்லாம் காப்பாற்றி ராஜாவை கூட்டிகிட்டு வருது. தன்னுடைய எஜமானுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு நாயாக அது செயல்பட்டுருக்கு. இது வந்து ராஜாவுக்கு வந்து பயங்கரமான மகிழ்ச்சியாக, நம்மளை ஒருத்தர் காப்பாற்றுறாங்க நமக்கு எப்படி இருக்கும், அது ராஜாவுக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரின்ட்டு ஊருக்கு அரண்மனைக்கு வந்தோன்னே என்ன சொல்கிறாரு, மந்திரியெல்லாம் கூப்பிட்றாரு, எப்பா வாங்க இதுவரை நம்ம அரண்மனையில் பட்டத்து யானை இருந்துச்சு, பட்டத்து குதிரை இருந்துச்சு, பட்டத்து நாயின்னு சொல்லிட்டு ஒரு புது கிளாடர் இதுக்கு அருவி அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நாய்க்கு அன்னைக்கு இருந்து ஒரே, அது மட்டும் இல்லை என்ன சொல்கிறாரு, இந்த நாய் வந்து என்னுடைய உயிரை 3 தருணங்களில் என்னை காப்பாற்றியிருக்குது, அதனால் இந்த நாய்க்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு டீமை கொண்டு வந்து ஒரு டீமே அமைச்சு அதுக்கு எல்லாவான நாலேஜும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நாயை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமே உருவாக்கிடுறாங்க. நாய்க்கு எல்லா விதமான புத்திசாதிருத்தியமான ஸ்கில் மேனேஜ்மெண்ட்ஸ் அத்தனையும் சொல்லி கொடுக்குறாங்க. மதி நுட்பத்தை பிரமாதமாக டெவலப் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால், பாகுபலி படம் பார்த்துருக்குறோம் தானே, அதில் பார்த்தீங்கன்னா வியூகம் அமைச்சு எதிர்ப்புறக்கிற நாட்டை ஜெயிச்சுட்டு வருவாங்க தெரியுமா, வேல் வியூகம் கக்தி வியூகம்னு சொல்லுவாங்க. அந்த வந்து அந்த எதிர்நாட்டை ஜெயிக்கிறதுக்கான பிளான், அதுதான் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டை ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங்கில் அந்த நாய்க்கு கொடுத்துட்டாங்க. ராஜா என்ன பண்ணுவார், பேரரசர் அப்படி பார்த்து அப்படின்னா அந்த நாட்டை போய் அந்த நாய் தூக்கிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தளபதியோட ரேங்க் என்னவோ அந்த ரேங்க் வந்து இந்த நாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நாயுமே இந்த டெக்னிக்கில் பயங்கரமான ப்ரில்லியண்ட் ஆகிடுச்சு அந்த நாய். ஏன்னா அந்தளவுக்கு ஆகி சின்ன சின்ன நாடுகள்லாம் அதுவே போய் ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு ஃபுல் ட்ரைனிங் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. நாய்க்கு சாதாரண மண்டலில் பயங்கர பிரில்லியண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு பிரில்லியண்ட் ஆகிடுச்சு. இப்போது ராஜா வந்து ராணிக்காக தன்னுடைய திருமண நாள், 25th திருமண நாளுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கார். கண்ணாடி மாளிகையை ஒன்று கட்டி அதை வந்து ராணிக்கு சஸ்பென்ஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு கண்ணாடி மாளிகையை தனியாக கட்டிக்கிட்டு இருக்கார். இந்த நாய்க்கு ஏன்னா இதுதான் கொஞ்சம் என்ன அது பிரில்லியண்ட் அதிகம் இல்லையா, என்ன ராஜா போகிறாரு வராரு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கார், என்ன தான் பண்ணுவார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அந்த கண்ணாடி மாளிகையில் யாரையும் அவங்க அலோவ் பண்ணல, உள்ளே விடலை. இந்த நாய் என்ன பண்ணுது, யாருக்கும் தெரியாமல் சஸ்பென்ஸாக எகிரி உள்ளே குதிச்சு போயிடுது. போன உடனே அந்த காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லி கதவை மூடிட்டு லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒன்று, வேட்டை நாய் மட்டும். நாய் இதுவரையும் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடியை பார்த்ததே இல்லை, புரியுதுங்களா? நாய் வந்து இதுவரையும் கண்ணாடியை தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடின்னு ஒன்று இருக்குதுங்கிறதே நாய்க்கு தெரியாது, பார்த்ததும் இல்லை தெரியாது, ஓகேங்களா? நாய்க்கு உள்ளே போனோடனே ஒரே அதிர்ச்சி, ஏன் என்ன ஆயிருக்கும்,
திருமண பக்கம்லாம் வேட்டை நாயாக இருக்குது. நாய்க்கு ஏடா ராஜா இங்கே நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட நாயை உள்ளே வச்சிருப்பாராட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன்ஸ் ஆகிடுச்சு. அது எல்லாமே கண்ணாடியில் பார்க்குற அத்தனை நாயும் என்ன நினச்சிக்கிச்சு, நிஜமான ஒரு வேட்டை நாய் இத்தனை நாய் உள்ளே இருக்குதுன்னு நாய்க்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நாய்க்கு இதே எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டு, எத்தனை பேரை வேற தூக்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்குது இல்லை, ஃபுல் எனர்ஜியும் ஏற்றிக்கிட்டு ஒருத்தர் கூட விடக்கூடாது, வளைச்சி நம்ம கட்டிடணும்னு சொல்லி குலைக்க ஆரம்பிக்குது. குலைச்சி தள்ளுது தள்ளுது தள்ளுது, கண்ணாடியில் அதை பார்த்து இவ்வளோதான் இல்லை, கொலை கொலைன்னு குலைச்சி தள்ளுது. கிட்ட போனால் அந்த நாயெல்லாம் கிட்ட வர்ற மாதிரி இருக்குது. இப்படி பார்த்தா மேலேயும் இருக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் சுற்றி வளைச்சி எல்லா பக்கம் பார்த்தாலுமே நாயாக இருக்குது. இப்போ நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தால் எவ்வளோ டென்ஷன் ஆகும். இதுவும் தன்னுடைய எத்தனை அறிவு நுட்பம் நாலேஜ் எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன இப்படி அட்டாக் பண்ணி பார்க்கலாமா அப்படி அட்டாக் பண்ணி பார்க்க, எந்த அட்டாக் பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. நாய்க்கு தொண்டை ட்ரை ஆகி ஒரு கட்டத்தில் தொண்டை கிழிஞ்சி ரத்தமே வந்து மயங்கி தொப்புன்னு கிளை விழுவுது, உள்ளே விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அன்கான்சியஸாக இருக்குது நாய். ஏன்னா எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட் டாக் இல்லையா, எத்தனை பேரை ராஜாவை மண்ணை கவு வச்சு ஜெயித்த நாய்க்கு மயங்கி விழுறதுன்னா ஒரு பெரித்த அவமானம் இல்லை, பெரிய தோல்வி. அப்படியே வந்து டயர்டாகி அப்புறம் மொல்ல கண் விழித்து ஒரு 3 மணி நேரம் கழித்து அப்படியே மெதுவாக பார்க்குது. பார்த்தாக்கா இதுக்கு ஏற்கனவே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் தான் சண்டை போட்டு சண்டை போட்டு டயர்டாகி கீழே விழுந்துருக்குது இல்லை. கண் முழிச்சு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணி பார்க்குது, எல்லாரும் ரெடியாக இருக்குமோன்னு பார்த்தாக்கா எந்த நாயும் ஒன்றும் காணும். இது மாதிரியே அதுவும் சோகமாக இருக்குது, கண்ணாடியில் அத்தனை நாய். ஓஹோ ஹோ ஹோ. அப்போ நாய்க்கு வந்து முதல் முறையாக அப்போ தான், ஏன்னா இது தோல்வியாக அடைஞ்சி வேறு வழி நம்மளால் ஒன்றும் முடியாதுன்னு உளுந்த நாய் அப்படியே கொஞ்சம் கண்ணாடி வீடு மெதுவாக பார்க்கும்போது தான் தெரியுது அந்த நாயும் சோகமாக இருக்குது தெரியுது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு ஏதோ ஒரு நிதானமாக பார்க்கக்கூடிய பக்குவம் அப்போ தான் அதுக்கு வருது. ஏன்னா அது வரலும் தான் வெற்றி பெறணுங்கிற ஒரே ஒரு நோக்கோடு இருந்த நாய் முதல் முதலே தோல்வி அடைஞ்ச நிலையில் ஒரு தளர்வாக என்ன தான் உண்மையாக அங்கே இருக்குது பார்க்கலாங்கிற கண்டிஷனுக்கே அப்போ தான் வருது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, மெதுவாக தலையை தூக்குனா கண்ணால் இருக்கிற அத்தனை நாய் என்ன பண்ணுது, மெதுவாக தலையை தூக்குது. ஓஹோ, நாய்க்கு அப்போ தான் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ சம்திங், ஏதோ ஒரு நாம் பண்ணுறத கண்ணாலில் தெரிதெல்லாம் பண்ணுது அப்படின்னு எங்கேயோ ஒரு ஸ்லிக் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எந்திரிச்சு நிற்குது. அப்போ எல்லா நாயும் எந்திரிச்சு நிற்குது, அப்படி இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்குது, எல்லா நாயும் இப்படி நடக்குது. திருப்பி எகன் இந்தானம் திரும்பி பார்க்குது, நடக்குது. ஓகே, நாம் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் என்ன பண்ணுது, கண்ணாடியில் பிரதிபலிக்குது அப்படின்னு முதல் முறையாக நாய் கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா புரியுதுங்களா, அப்போ தான் நாய்க்கு அது வரல, நாய்க்கு அது நிஜம் என்று நினைத்து கொண்டிருந்தது, இப்பொழுது தான் அதுக்கு தெரியுது என்னுடைய பிரதிபலிப்பு தான் நாம் பார்க்குற இத்தனை நாயும் மேலே தெரிறது சுற்றி இருக்கிறது எல்லாமே என்னுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு நாய் முதல் முறையாக தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி இருந்தாலும் அது கொஞ்சம் அறிவு அதிகம் இல்லையா, ஏன்னா எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கு இல்லையா, எதுக்கு இன்னொருக்கா குழச்சி ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோமா, ஏன்னா சிந்தனை வரும் இல்லையா, ஒரு அப்படி ஒரு 5 தடவை குழச்சி பார்க்குது. அப்போ குழைக்குது, ஓ சரி அப்போ நான் என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாம் என்ன பண்ணுது, இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. இப்போது நாய் இனிமேல்ட்டு கண்ணாடியை பார்த்து குலைக்குமா, பதில் சொல்லணும். அடுத்தது நீங்கள்லாம் என்ன, இப்போ கதை சொன்னது பெருசு கிடையாது, இனி பதில் சொல்லணும், அதான் முக்கியம். இனிமே கண்ணாடியை பார்த்து குலைக்குமா, குலைக்காது. நாய் என்ன பண்ணுச்சு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அமைதியாக வந்து எங்கப்பா மெயின் டோர் இருக்குது அப்படின்னு தொலைவுது. எங்கே அரண்மனைக்கு வெளியே போகிறதுக்கு மெயின் டோர் எங்கேன்னு தொலைவுது, லாக் பண்ணிருக்குதுன்னு தெரியுது. வந்து எந்த முயற்சியும் பண்ணாமல் கணக்கு பக்கத்தில் கம்முன்னு படுத்துக்குச்சு, கதவை திறந்தால் வெளியே போயிடலாம், நமக்கு வேறு ஒரு வேலையும் இங்கே இல்லை அப்படின்னு நாய் கண்டுபிடிச்சி அமைதியாக படுத்துக்குச்சு. சரியா, கதை நல்லா இருந்துச்சு தானே, நல்லா இருந்துச்சா, சரி. இப்போ கதையிலிருந்து கேள்வி கேட்கலாமா, பதில் கரெக்டாக சொல்லுவீங்களா, சரி. வேட்டை நாய் யார், முதல் கேள்வி, ஒரு 4 கேள்வி கேட்டுறேன். வேட்டை நாய் யாரு, கண்ணாடி மாளிகைன்னு சொன்னல அப்படி நாய் என்ன, கண்ணாடி மாளிகைனா எதை குறிக்குது, கண்ணாடியில் தெரியல பிரதிபிம்பம்னா அது என்ன, நாய் எதை கண்டுபிடிச்சிச்சு, ஏன் கதவுகிட்ட போய் கம்முன்னு படுத்துச்சு,
மொத்தம் அஞ்சு கேள்வி கேட்டிருக்கேன், ஓகேவா? ஒன்று, வேட்டை நாய் யாரு, ஓகேவா? கண்ணாடி மாளிகைனா என்ன, கண்ணாடியில் தெரிகிற அத்தனை பிரதிபலிப்புனா என்ன, என்ன? அதுக்கப்புறம் வேட்டை நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு, ஏன் போய் அந்த கதவுக்கிட்ட கம்முன்னு படுத்துச்சு? இந்த அஞ்சு கேள்விக்கு நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் இப்பொழுதே ஞானிகள் தான். ராத்திரி தேவையில்ல, இப்போயே வீட்டுக்கு போயலாம், ஆனால் விடமாட்டோம், சாயந்தரம்தான் விடுவோம். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இது என்னன்னா, நான் உடனே இப்போ கதையை சொல்லி விடையை சொல்கிறதுல ஒரு நிமிஷம் சொல்லிடலாம். நீங்கள் எந்த அளவில் இதில் உள்வாங்கியிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துக்காக கேட்குறேன். ஐயா, ஏற்கனவே கேம்ப் அட்டன் பண்ணவங்களா இருந்தால், நம்ம இதை கேட்டிருந்தவங்களா இருந்தால் பதில் தெரிஞ்சால் சொல்ல வேண்டாம், புதியதாக வந்திருக்கவங்க சொன்னால் சந்தோஷம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே என்னுடைய ஸ்பீச் ரெண்டு மூணு யூடியூப்ல இதை கேட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு விட தெரியும், அவங்க சொல்ல வேண்டாம் ஐயா. அதனால் புதுசாக வந்தவங்க இந்த கதை இப்போ தான் முதல் முறையாக கேட்குறவங்க பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நெகிழ்வாக இருக்கும். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஓப்பனாக கொஞ்சம் பேசணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. தயவு செஞ்சு பேசுங்க. இது வந்து நான் அதான் சொன்னேன், நான் வந்து இங்கே ஆசிரியர் மாணவர் சொல்லி கொடுக்குற முறை இங்கே கிடையவே கிடையாது. நாம் ரெண்டு பேரும் தோளில் கை போட்டுக்கிற நண்பர்கள், அதனால் நீங்கள் என்கிட்ட உரிமையோடு கேட்கலாம், நானும் உங்ககிட்ட உரிமையோடு கேட்கலாங்கிறத சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா. வேட்டை நாய்ங்கிறது நம்மளுடைய உடல் சார். ம், சரிங்க. நம்ம தான், ஆனால் நம்ம இந்த இதில் வந்து உடல் வந்து, சரிங்க, இந்த உடல் வந்து நம்ம மனசு வந்து தேடுது. சரி. கண்ணாடி மாளிகை வந்து நம்மளுடைய அலைபாய் மனது. ம், அங்கே அலைபாய் தேடி 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 அது ஓஞ்சி போய், ம், அந்த நிம்மதி அடையும் போது அந்த அமைதியில் வந்து தேடும். புரிஞ்சிக்குதுங்கிறத சொல்கிறீங்க. புரிஞ்சுக்கு. சரி, பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் வேற யாராவது ஐயா, இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுங்க, நாம கொஞ்சம் கேட்போம். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கீங்கிறது தான் இந்த கேம்போட வெற்றியே. இதில் வந்து நாம் ரெண்டு பேரும் பேசிக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் தயக்கத்தெல்லாம் உடைச்சிருங்க, ஒரு ஃப்ரீ மைண்டாக பேசுங்க, அப்போ தான் நம்ம வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும். அது சொல்லுமா, இது அவங்க எதாவது ஐயா பேசுகிறாங்களா, யார் பேசுனா சொல்லுங்களேன், யாராலும் சொல்லுங்கள். சார், வேட்டை நாய் அப்படிங்கிறது நம்ம உடம்பு. ஆ, அப்புறம் இந்த கண்ணாடி மாளிகை அப்படிங்கிறது நம்ம மனசு. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எண்ணம் சொல்லி ஒன்று வரும் சார், அதுக்கு இன்னொன்று சொன்னீங்கன்னா தாட். ஆ, தாட் இல்லை சார், அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா? ஏறம்மா, கொஸ்டின் கேட்டீங்க. இல்லை, கண்ணாடி மாளிகையில் தெரியும் நம்முடைய பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டு. அமைதியாக இருக்கும் நம்ம மனசை வந்து, எண்ணத்தை வந்து அமைதியாக வைக்கணும். அந்த அமைதியாக இருக்கிறது வந்து ஓரமாக படுத்துக்கலாம் சார், அது வந்து நம்ம மனசை வந்து அமைதியாக இருக்கும், அப்போ தான் ஞானத்தை வந்து பெற முடியும். ஞானத்தை மனசை வந்து அமைதியாக இருக்கும். இல்லை இல்லை, நான் சொல்கிறது கண்ணாடியில் தெரியல பிரதிபலிப்புனா எதை குறிக்குதுன்னு கேட்டேன் சார். இல்லை, சொல்லுங்க. என்னென்னா, நமக்கு வந்து அந்த நம்ம வந்து அமைதியாக இருந்தால் நம்ம நினைக்கிற எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வரோம் சார். சரி சரி, இன்னும் வேறு யாராவது? அது வேட்டை நாய்ங்கிறதே நாம் தான். சூப்பர். கண்ணாடி மாலைங்கிறதே நம்மளுடைய மனம். சூப்பர். கண்ணாடி மாலையில் பிரதிபலிப்புங்கிறதே ஏற்கனவே நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல பதிவுகள், தாட்ஸ். சூப்பர் சூப்பர். நாய் கண்டுபிடித்தது என்னன்னா, இதுவும் குறைக்குது, நம்ம என்ன செய்யறோமோ அதான் செய்யுது, எல்லாம் நம்மளிருந்து பிரதிபலிப்பு தான் கண்ணாடி மாலை பிரதிபலிப்பு. நாய் கண்டுபிடிச்சது. அடுத்து அமைதியாக எப்படி வாசல் கதை திறக்கும், திறந்தால் நம்ம இந்த இதில் ஞானம் அடையலாம் அப்படிங்கிற. சூப்பர் சூப்பர். ஓகே, நன்றி. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க சார், மிக அருமை. இந்த கதையினுடைய ஒட்டுமொத்த சாரம் என்னன்னா, அறிவால் மனதை வெல்ல முடியாது. சூப்பர் சார், அட்டகாசம். சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை சார், அதை தான் சொல்ல வரோம், கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் ஒவ்வொரு ஆங்கிளில் புரியுங்கிறது தான் முயற்சி எடுக்கிறோம். வேற ஒன்று சார், நம்ம வந்து கொஞ்சம் மைக் பக்கமாக வச்சு பேசுங்க. ஆ, நாய் வந்து நம்மளான்னு சொல்லி நம்மன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன வந்து நம்ம அதை மறுபடியும் மறுபடியும் நினைக்க நினைக்கிறதே, அதை வந்து மறுபடியும் பில்ட் ஆகிட்டே பில்ட் ஆகிட்டே போகும். ஆமாம், அதை அப்படியே வந்து என்ன வருது விட்டுட்டீங்கன்னா ஒண்ணும்
நம்ம வந்து என்ன வருது அப்படியே விட்டுருங்க சரி அப்படின்னு நாய் வந்து சும்மா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதை வந்து நீங்க வெயிட் கொடுக்காதங்க சரி அதை லேசா அப்படியே விட்டுருங்க சரியா போவோம் அப்படின்னு உணர்ந்துட்டு அதாவது பேசாமே நீ உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த போல வெளியில போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி சரி சார் ரொம்ப சந்தோஷம் சரி சரி ஐயா நம்ம ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட தகவல் கேட்டோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னும் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இது வந்து எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் மீதி நம்ம வந்து இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் புரிதலோட கோரை புரிஞ்சிக்கிட்ட மாதிரி விஷயம் அவர் ஐயா சொன்னாங்க பாருங்கள் அறிவின் இயலாமையை புரிந்து கொள்வது தான் சூப்பராக ஒரே வார்த்தை அவர் நல்லா ஈஸியாக கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க அறிவின் இயலாமையை புரிந்து கொள்வதே ஞானம் வேற ஒன்றுமே இல்லை சிம்பிள் ஒரே வயசம் தான் அறிவின் இயலாமையை புரிந்து கொள்வது ஞானம் அவ்வளோதான் இப்போ இருந்தாலும் நாம் டீட்டெயிலாக கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம் வேட்டை நாய் யாருங்க வேற யாரும் இல்லை நான் தான் வேட்டை நாய் சரியா கண்ணாடி மாளிகைனா என்னங்க என்னுடைய மனம்தான் கண்ணாடி மாளிகை சரியா அந்த கண்ணாடி மாளிகையத்தில் என்னுடைய பிரதிபலிப்புகள் தான் என்னங்க என்னுடைய எண்ண உணர்வுகள் ஓகேங்களா எனக்கு எண்ணமும் உணர்வுகளும் நேச்சுரலாக வந்துக்கிட்டே இருக்குது இல்லை நம்ம சொன்னோம்ல தானாக வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள்லாம் என்னங்க கண்ணாடியில் தெரிகிற பிரதி பிம்பங்கள் சரிங்களா நூறு வேட்டை நாயே தெரியுது அத்தனையும் யாருங்க என்னுடைய ஒன்னோட பிரதிபலிப்பு தான் இந்த நூறுமே வேவரையா ஒன்றா ஒன்னோட வெளிப்பாடு தான் இது அத்தனையும் சரிங்களா நாய் கண்டுபிடித்தது என்ன நாய் வந்து மதி நுட்பத்தில் அதிகமாக இருந்து தன்னோட அறிவுனால் இந்த மனசை வென்றலான்ட்டு அது என்ன பண்ணியிருக்குது வெளியில் நிறைய வெற்றியை பெற்றுச்சு இப்போ நாம் கூட வெளியில் வந்து பொருள் சேர்த்துருக்கலாம் நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருந்திருக்கலாம் பெரிய காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் மதி நுட்பத்தில் நீங்கள் பெரிய கில்லாடியாக கிங்காக கூட அங்கே இருங்க இன்டலெக்ட் கிங்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இருந்தாலும் கூட யாராலையும் அவங்களுடைய மனசை என்ன பண்ணவே முடியாதுங்க ஒரு காலமும் வெல்ல முடியாதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் நாய் என்ன புரிஞ்சிச்சு நம்ம நாயுடைய திறமையை அவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாகுபலி அளவுக்கு போய் வியூகம் அமைச்சு ஜெயிக்குதுன்னா அவ்வளோ பிரில்லியண்ட்டான நாயாலையும் என்ன பண்ண முடியாது ஒன்று மனசை வெல்ல முடியாதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ புற வசதிகள் எவ்வளோ நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் உங்களுடைய மனசை என்ன பண்ண முடியாதுங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இப்போது அது மாதிரி நாய் கண்டுபிடிச்சி நாய் மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணியிருக்கிறோம் நாய் கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சிச்சு இல்லை அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ண உணர்வுகளுக்காக போராடி எத்தனை பேர் பெட்டப்படுத்திருப்போம் படுத்துருக்குமா படுக்கலைங்களா இந்த ஒரு பிரச்சனை தான்பா எனக்கு வாழ்க்கை போகிறான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இது ஒன்றிலிருந்து விடுபட்டால் போதும் அதிலிருந்து விடுபட்டால் போதும்னு சொல்லி திருப்ப திருப்ப நினச்சி எத்தனையோ பாடாபட்டு நம்ம மனசில் விடாமல் அதை போடிச்சு போராடி நாய் உழைக்கிற மாதிரி நாம் அது உள்ள இனமும் நமக்குள்ளேயே சண்டையான சண்டை போட்டு பிபி ஏறி ரத்த கொதிப்புலாம் வந்து ஹாஸ்பிட்டலாம் போய் படுத்தவங்களாம் இருக்கமா இல்லையா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதையே பிடிச்சி திருப்பி 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 போட்டு யோசிச்சு இதாக இருக்கிறோமா இல்லையா இதெல்லாம் என்ன இப்போது நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நாம் என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன இனிமேல் நம்ம எண்ண உணர்வுகளை கண்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க வந்துட்டு போட்டோம் இப்போ நாய் மறுபடியும் திரும்ப உழைச்சிச்சா தன்னுடைய பிரதிபிம்பங்களை உழைக்கிறது வேஸ்ட்னு நாய்க்கு தெரிஞ்சு போச்சு இந்த நாய் என்ன பண்ணணும் என்னுடைய எண்ண உணர்வுகளை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்ண உணர்வுகளை உங்களுக்கு உங்களை அறியாமல் இயற்கையாக தானாக வருது அதை நிர்வாகம் பண்ணுற எந்த பொறுப்பும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கிறது தான் என்னங்க கண்டுபிடிப்பே அது தான் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்குள்ளே செய்கிறதுக்கு கண்ணாடி மாளிகையில் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஏதாவது வேலை இருக்கா கண்ணாடி மாளிகைங்கிறது என்னுடைய மனம் எனது மனதில் எனக்கு ஏதாவது செய்கிறதுக்கு வேலை இருக்கா எந்த வேலையும் இல்லை உடனே என்ன பண்ணுது கதவு எப்போ கதவுன்றது என்னது வெளி உலகம் கதவு திறந்தால் என்ன புறம் வெளி உலகம் கதவுகிட்ட வந்து உக்காந்துருது இது வரலும் தான் நான் படத்தை சொல்லிருக்கிறேன் வெளி உலகம் என்னங்கிறத அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம சொல்ல போகிறோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் கதவு திறந்தால் அது என்ன ஆகிடும் வெளி உலகத்தில் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட வேண்டியது அறிவை பயன்படுத்தி வெளி உலகத்தை செய்கிறது அதுதான் நம்ம அறிவை கொண்டு செயல்படுறது தான் காத்தாலிருந்து சாயந்தரம் வரலும்
முழிச்சு நம்ம செய்கிற அத்தனை செயல்படும். சாரு சொன்ன மாதிரி அறிவின் இயலாமையை புரிந்து கொள்வதே ஞானம். நம்ம மனசை வந்து நம்ம அறிவால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்கள் எல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், மூணு ஞானிகள் கதையை நம்ம கேட்டோம். அடுத்தது உடலோட ரெண்டு வகையான இயக்கத்தை பார்த்தோம். ஒரு ஸ்டோரி கேட்டோம். இப்போ ஒரு தம்பி கேட்குறாரு, சார் இதிகாச கதை ஓகே, அடுத்தது நீங்கள் சொன்ன கதையும் கேட்குறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிங்கன்னா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கேட்குறாரு ஒரு தம்பி, கேட்குறாரு, சார் நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, சும்மா அந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் சும்மா அப்படியே ஆகா ஓகேன்னு இருக்கோம், சயின்ஸ் பூர்வமானதா, நிரூபிக்க முடியுமா, நிறுவனம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நாம் நிரூபித்து பார்த்தலாங்கிறேன், பார்த்தலாமா? ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தயவு செய்து நீங்கள் எல்லாம் உங்கள் பெட்ரூமில் இது அவசியம் வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் பெரிய கஷ்டமானதில்லை, சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு தான், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இதை வந்து உங்களுக்குள்ளே நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே அது என்னான்னு புரிஞ்சு போயிடும். சரியா? இப்போ எப்படி வேட்டை நாய் கதையை கேட்டோம்ல, அதே பெரிய மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலை என்ன ஆகிடுதுங்க, உங்களுக்கு வந்து ரெண்டு வகையில் நம்ம விளக்கிட்டோம். ஏ, இது ஏதோ இல்லை, ஒரு கண்ணாடி டம்ளர் தான். ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றிருக்கிறேன், ஒரு ஸ்பூனு. சரியா? இது வந்து ஏதோ இல்லை, வெறும் எம் சாண்டு மண் தான், ஏதோ ஒன்று பெருசாக கற்பனை அணைச்சிக்க வேண்டாம். இதில் வந்து மொத்தம் மூணு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து தண்ணி, ஒன்று வந்து மணல், ஒன்று ஸ்பூனு. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியை தெளிய வைக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வைக்கணுங்க, எப்படியாச்சும் இந்த தண்ணியை தெளிய வச்சுட்டேன்னா சரியாக போச்சுங்க. நானும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சே தீருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விடாமல் போட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி தண்ணியை தெளிய வச்சே தீருவேன், தெளிய வச்சே தீருவேன், தெளிய வச்சுவே தீருவேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தண்ணி தெளியுமா? அம்மா நல்லா புரிஞ்சிக்கங்க, என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியை தெளிய வைக்கணும். நான் என்ன செய்கிறேன், தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வச்சிடணும், தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வச்சிடணும், தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வச்சிடணும், என்ன பண்ணிட்டுருக்கேன், தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கேன். என்ன, தண்ணி தெளியுமா? நான் என்ன பண்ணால் தண்ணி தெளியும்? ஸ்பூனை எடுக்கணுமா, கலக்காமல் இருக்கணுமா? ஒன்று ஒன்று கை எடுத்துட்டா போதும். சரியா? கை எடுத்துக்கிட்டா ஸ்பூன் வந்து ஒரு ஓரமாக போய் நின்றுக்கும், சுழல்கிற தண்ணி என்னாகும், சுழற்சி நின்றுடும், இருக்கிற மண் வந்து என்ன ஆகிடும், கீழே படிஞ்சிடும், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தெளிஞ்சிடும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையில்ல. இப்போ இது வந்து சயின்ஸு தானே, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எல்லோரும் ஒத்துக்குவீங்க தானே, யாரும் மறுக்க மாட்டேங்க தானே, கதை கூட நீங்களாக ஓன் பண்ணி சொல்லியிருப்பீங்க சார், கேட்கறது கூட நல்லாயிருக்கும், ஆனால் இதை யாரும் மறுக்க முடியாது தானே, அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட். நீங்கள்லாம் என்ன பண்ணணும், இன்றைக்கி அவசியம் வீட்டுக்கு போய் உங்கள் பெட்ரூமில் என்ன பண்ணணும், ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மண்ணு போட்டு ஸ்பூன் போட்டு வச்சுக்கணும். சரியா? நான் வந்து இது விளையாட்டுக்கு சொல்ல, ஒரு விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட தப்பு கிடையாது. இதை வந்து முதல்ல என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு நான் என்னுடைய பெட்ரூமில் இதை வச்சு ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனாக வருவேன், வந்து கொஞ்ச நேரம் போட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு எப்படியும் ஏன்னா காத்தாலேருந்து நமக்கு வெளியில் போனால் தான் நமக்கு சகாயம் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்கல்ல, எவ்வளோ தூரம் நம்மளை டென்ஷன் ஏற்றிடுமோ அவ்வளோ தூரம் ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. நாம் வந்து அதை வீட்டுக்காரமாட்ட காமிக்க வரோம், இந்த ஸ்பூனில் காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் போட்டு கலர் கலர்னு கிளறிக்கிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கிளறும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஒன்றும் சரி ஒன்றுமே உன்னால் ஒரு ஆணியும் பிடிங்கிற முடியாது அப்படின்னு சொல்லி டப்புன்னு விட்டுட்டோம்னா
தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தெளியாது. கொஞ்ச நேரம் இல்லை, நான் கொஞ்சம் நேரம் கிளறி கிளறி பார்த்து பார்த்து ஓடுவேன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி தெளிவடையணும். தண்ணி தெளிவடையணும்னு நான் என்ன பண்ணிகிட்டுருக்கிறேன், தொடர்ந்து முயற்சி பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்காச்சும் தண்ணி தெளியுமா? ஒரு காலமும் தெரியாது. இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், இந்த தண்ணி என்னங்க, மறுபடியும் கேள்வி கேட்பேன், மறுபடியும் நீங்கள் பதில் சொல்லணும். இதில் இருக்கிற தண்ணி என்னங்க, தண்ணி ஒன்று, இதில் இருக்கிற எம் சாண்ட் ஒன்று, இந்த ஸ்பூன் ஒன்று, இது மூணு என்னென்னா. ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும், நான் அப்படியே வகுப்பு தொடர்ந்துறேன். நம்ம மதியான கேள்வி பதில் கொஞ்சம் நிறையா நேரம் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த தண்ணி தான் சார் என்னுடைய மனசு, இதில் இருக்கிற எம் சாண்டு தான் என்னுடைய எண்ண உணர்வுகள். நம்ம சொன்னோம்ல, தானாக வர்ற தாட்டு, இது எல்லாமே. இது இந்த ஸ்பூன் இருக்குது இல்லை, நான் வந்து வெளிப்புற அறிவுக்கு பயன்படுத்துகிற என்னுடைய அறிவின் இயலாமையை உணர்வதே ஞானம்னு சார் சொன்னாங்களே. மனசை வந்து அறிவுனால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லலை, இதுதான் வந்துங்க என்னுடைய அறிவு. நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு வக்கீலாக இருக்கலாம், என்னவா வேணாலும், அறிவில் நான் எவ்வளோ நுட்பமான வல்லுநர்களாக கூட இருக்கலாம், அதுதான் இது. என்னுடைய அறிவை வச்சு என்னுடைய மனசில் இருக்கிற எண்ண உணர்வுகளை என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, நிர்வாகமே பண்ணவே முடியவே முடியாது. நாம் என்ன பண்ணிடுறோம், எப்படியாச்சும் சரி பண்ணும், எப்படியாச்சும் சரி பண்ணுன்ட்டு இருக்கிற நிலையை விட என்ன பண்ணிடுறோம், சரி பண்ணுற இந்த அறிவை வச்சு என் மனசை நான் கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துருவேன், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி இந்த ஸ்பூன் என்ன பண்ணுது, ஸ்பூனுங்கிற அறிவு என் மனசை கட்டுப்பாட்டில் எடுத்துருவோன்னு சொல்லி என்ன, இந்த எண்ணம் இந்த உணர்வு வரக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த எண்ணம் வரவே வரக்கூடாது, காம எண்ணமாக வரவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி கடைசியாக என்ன ஆகுதுங்க, குழம்பி தான் போதை தவிர தெளிவாக இல்லை. எப்போ நம்ம அறிவால் மனசை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நம்ம அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு அமைதியாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, மனசு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக சுழற்சி குறையும், எண்ண உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அப்படின்னா புரியுதுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மொத்தம் ரெண்டு மூணு நிகழ்வு நம்ம சொல்லியாச்சு. மூணு மகன்களுடைய வாழ்க்கையில் போராடி அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி நாம் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டுலாம் போக வேணாம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருந்ததா ஐயா? இதை புரிஞ்சிக்கிட்டால் புத்தர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அதை தான் நீங்களும் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரமணர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டதாக அர்த்தம். பட்டணத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொன்னார், நாம் அப்படி விட்டுட்டு போக சொல்ல, எல்லாமே வெளியில் வச்சுக்கிங்க, உள்ளுக்குள்ளே எதையும் என்ன பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளே தான் துறவு என்பது வெளியில் அல்ல. நீங்கள் வந்து ஊட்டை திறந்துட்டு போகிறது, காரை துறக்க, அதெல்லாம் துறவே அல்ல. வெளியில் எல்லாமே இருந்துட்டு போட்டோம், மனசுக்குள்ளே எது மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் துறவு. மனப்பற்றை துறப்பதே துறவு, புறப்பற்றை துறப்பது துறவு அல்ல. அது வந்து மெட்டீரியல் ஒன்று குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம், அது துறவு அல்ல. புரியுதுங்களா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், இதுதான் விஷயம். இப்போது அதே மாதிரி உடல் ரெண்டு இயக்கத்தை பற்றி சொன்னேன், ஏன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து வேட்டை நாய் கதை மூலியமாக நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நாம்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இருந்தாலும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுனால கண்ணாடி டம்ளர் நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டிலலாம் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக? இப்போ இன்றைக்கி சொன்னோடனே போனால் நமக்கு நிறைய விஷயம் கேட்குறோம், மறந்துடுவோம். இதை தயவு செஞ்சு ஒன்று வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். புஸ்தகம்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிங்க, படிங்க. எப்போ போகலாம் உங்களுக்கு, சும்மா பிள்ளைங்க விளையாடுற மாதிரி கொஞ்சம் கலக்கி கலக்கி விளையாடுங்க. ஏன்னா எங்கள் பையன்லாம் சொல்லுவான், என்னப்ப எப்போ பார்த்தாலும் சின்ன பையனாட்டு இதை போட்டு ஸ்பூனை போட்டு கலக்கிட்டே இருக்கு அப்படிம்பான். அப்போ என்னென்னா, நம்ம அந்த நம்ம மைண்டில் வந்து நம்ம அறிவால் மனசை ஜெயிக்கவே முடியாதுங்கிறத இந்த அறிவுத்தினுடைய ஃபெயிலை வந்து ஒத்துக்கணும். அதுதான் இருக்கிற கோர் விஷயம் இங்கே. அதுதான் நீங்கள் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அறிவை வச்சு மனசை நிர்வாகமே பண்ண முடியாது. அறிவு வந்து மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இல்லை, வெளியில் இருக்கிற செயலை செய்கிறதுக்கு தானோ தவிர மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறத நீங்கள் நல்லா ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேவா? இன்னும் ரெண்டு மூணு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். நாம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்றரை என்ன டைம் ஆச்சு, நான் டைமே பார்க்கல, ரொம்ப கிட்டத்தட்ட 12 ஆகிடுச்சு. நாம் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷமா ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாங்க. பாத்ரூம்லாம் போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வாங்க. காஃபியோ டீயா என்ன ஒரு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு வாங்க. அடுத்தது வந்து நண்பர் ஜியோமணி இதோடைய அடுத்த கண்டினியூவேஷனாக ஒரு வகுப்பு எடுப்பார்.
மதியம் நான் இன்னும் ரெண்டு மூணு எக்ஸ்பெரிமெண்ட்டோடு உங்களுக்கு தொடர போகிறேன். நீங்கள் வெளியே அதுவரையும் கேட்டுலாம் யாரும் திறக்க மாட்டேங்க, லாக் பண்ண சொல்லிட்டேன். ஓகேவா? யாரும் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடலான்னு எந்த முயற்சியும் எடுத்துடாதீங்க. சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, இங்கே தான் எதுவாக இருந்தாலும் 6 மணிக்கு மேலே தான் எதுவாக இருந்தாலும் சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஞானி ஆகிட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கே போயிட்டு வாங்க, நாங்கள் அனுப்பிச்சு விட்ருவோம், இல்லைன்னா நாங்கள் அனுப்ப மாட்டோம். சரியா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஓரளவுக்கு பரவாயில்லையா? ஈஸியாக இருக்கா? ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் சும்மா தயக்கலாம் வேண்டாம், சும்மா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா தான், ஏன்னா நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கணும் இல்லையா? பரவாயில்ல, நல்லா கேட்சிங்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும், அதுக்காக கேட்குறேன். பரவாயில்லையா? சரி, ரைட், ஓகே. சரி, எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க.